சாமி, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஊருக்கு வந்து முதல் முதலாக நான் இந்த ஃப்ளாட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஒரு எலக்ட்ரீஷியனோட கஷ்டத்தை என்னன்னு தெரிஞ்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இவங்க ஏதாவது எனக்கு தந்தே தான் ஆகணும். தராமல் நான் விடவும் மாட்டேன். எரியும் இந்த ரெண்டாவது. அது சரி, நம்ம அபார்ட்மெண்ட்ல மொத்தம் எத்தனை ஃபிளாட் இருக்கு? நான் இங்க வேலை செய்யறத தவிர இது வரைக்கும் எண்ணி பார்க்கல. நீ ஸ்ட்ரைட்டா போய் ரைட் திரும்பி நம்ம செக்ரட்டரி இருப்பாரு, அவர்கிட்ட கேளு சொல்லுவாரு. கேக்குறேன். மரியாதை இல்லாம கூப்பிடுற? முதல்ல உனக்கு மரியாதை இருக்க. ஒரு வத்தி பெட்டியும் ரெண்டு வத்தி குச்சியும் கொடுத்தேன், அதுக்கு பதில அவர் சிகரெட் கொடுக்கணும்னு தெரியாதே. இத்து போன ஒரு பெட்டிக்கும் ரெண்டு குச்சிக்கும் உனக்கு 3 ரூபாய் சிகரெட் கொடுக்கணுமா? தரமாட்டேன். சரி, நீ சிகரெட் கொடுக்கலன்னா நான் கொடுத்த ரெண்டு பத்தி குச்சி அதே மாதிரி திருப்பி கொடுக்க. எப்படி தர முடியும்? முடியாது இல்ல. அப்ப சிகரெட் கொடு. அவச குணமா இருக்க. ஆரம்பத்துல 3 ரூபாய் போயிடுச்சு, இன்னும் என்னெல்லாம் போக போதோ. கோயில் திருவிழா மாதிரி இந்த அளவுக்கு சவுண்ட் வச்சிருக்காங்க. வெளியிலேன் உள்ள பழையது இருந்தா எத்தனை வந்து போடு, கிளம்புவோம். பிச்சைக்காரன் இல்ல சார், கரண்ட் பில்லு. கரண்ட் பில்லு? ஓ, கரண்ட் பில்லா? ஏன் வந்த உடனே நீ அதை சொல்ல வேண்டியதுதானே? கரண்ட் பில்லுனா மெதுவா சொல்ல வேண்டியதுதானே? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? கத்துறதுக்கு நான் என்ன பைத்தியமா சார்? தொண்டை கிழியே கத்துனேன். இந்த அளவுக்கு சவுண்ட் வச்சா அப்புறம் கத்தாம வேற என்ன சார் பண்ண? தெரிஞ்சிருக்கும், என் ரெண்டு காதும் எப்பவும் டும் ஆயிடுச்சு. அந்த விஷயம் இவனுக்கு தெரியாது. சவுண்ட கொஞ்சம் குறைங்க சார். இந்த பாட்டு மொத்தத்துக்கும் இதான் ஒரே டேப் இருக்கா? அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீ மூடு. இன்னொரு 10 நிமிஷம் நான் இருந்தா என் ரெண்டு காதும் அவுட் ஆயிடும், தெரிஞ்சுக்கங்க. பாவம், இந்த அம்மா எப்படிதான் இதெல்லாம் தாங்குதோ. வருது, நீங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு ஏதாவது பாத்து தந்தீங்கன்னா. செக் அப் இது தட்டுமா? இது எனக்கு எதுக்கு சார்? அண்ணே, அந்த ரெண்டு ஸ்பீக்கர் எடுத்துட்டு போயிடுங்களேன் ப்ளீஸ். வேணாம் தாயி, என் வீட்லயே ஒரு ஸ்பீக்கர் இருக்கா, அவ இருக்கும்போது இது எதுக்கு சொல்லுங்க. சரி சார், நான் வரட்டுமா? நீ வராத போய்டு. வர போறேன். ஏண்டி ஸ்பீக்கர் சவுண்ட் கம்மி பண்ண? கம்மி பண்றது இல்லங்க, அது எப்பவோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்டா ஏன் உயிரை வச்சு இப்படி கேம் ஆடுறீங்களோ? ஒரு செவிட்டு மிஷினை வாங்கி காதுல வச்சுக்கலாம்ல. எதுக்குடி? நான் செவிடுனே இந்த ஃபிளாட்ல இருக்கிற மொத்த பேருக்கு தெரியணுமா? செவிடுன்னு சொல்றதுக்கு இந்த அளவுக்கு பிரஸ்டீஜா? செவிடா இருந்தா என்னடி எனக்கு? எதிர்க்க இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு லிப்பும் பட்ட வச்சே கண்டுபிடிச்சிருவேன். லிப்ப வச்சே சிங்க் பண்ணிடுவேன். ஆனா என் தலையெழுத்து மட்டும் தான் இன்னும் சிங்க் ஆகல. காஃபி ஆறுது, சீக்கிரம் குடிங்க. உன்னதான் தொலைக்க முடியல. எஸ்கூஸ் மீ மேடம், இந்த ஃபிளாட்ல யார் இருக்காங்க? அஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராயா இந்த ஃபிளாட்ல இருக்காங்க? ஆமா, இங்க தான் இருக்காங்க. சரி, இப்போ எங்க இருக்காங்க? இப்போ அவங்க கார்டன்ல தான் இருப்பாங்க. ஐஸ்வர்யா ராய் கார்டன்ல இருக்காங்களா? அபிஷேக் பச்சனுக்கு அப்புறம் எனக்கு தான் மச்சம். ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க? அது எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். அப்ப ஐஸ்வர்யா ராய் உங்க பேத்தியா? இல்லங்க, நான் தான். அப்ப நான் மயக்கம் போட்டு விழுந்ததுல தப்பே இல்ல. சரி, உங்க உண்மையான பேர் என்ன? குமாரி புஷ்பலதா. அப்புறம் எதுக்குங்க ஐஸ்வர்யா ராய்னு மாத்திக்கிட்டீங்க? பேர் மாத்தினா பெரிய எதிர்காலம் வரும்னு ஜோசியர் சொன்னாரு. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரலாம், ஆனா எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும். இந்தாங்க கரண்ட் பில்லு. தேங்க்ஸ். சரி, பில் கொடுத்திருக்க. எனக்கு ஏதாவது இது என்னங்க? இது நீயே கட்டு. கிழிஞ்சது. காலங்காத்தால என் பொண்டாட்டி முகத்துல தான் முடிச்சிருப்பேன். அடுத்த கேரக்டர் யாருன்னே தெரியலையே. எஸ், நான் தான் சுனில், தி கிரேட் ஃபியூச்சர் ஃபிலிம் டைரக்டர். நாளைக்கு நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் சுனில் வர்மா. பாம்பே போயிட்டேன்னா சுனில் பச்சன். அரசியலுக்குள்ள வந்துட்டேன்னா சுனில் காந்த். பிளேஸுக்கு ஏத்த பேரு, ஸ்டார் ஆன ஸ்டைலு, அப்படி மாத்திட்டே இருக்கணும். சங்கருக்கும் மணிரத்னத்துக்கும் நடுவுல என் பேரு போடுற ஒரு காலம் வரும். அப்ப வந்தீங்கன்னா நான் உனக்கு கண்டிப்பா சான்ஸ் தரேன். சான்ஸ் முதல்ல காசு கொடு. வாங்கின காசு திருப்பி கொடுத்தா ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயம் தெரியல உனக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்ல. இதான் கடைசி முடிவா? காசை கொடுறா கொய்யால. வ
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உன் டீல நான் இப்ப முடிச்சு அனுப்புறேன். ஏண்டா உன் லவ் விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட சொன்னியா? எப்படிடா சொல்றது, அவகிட்ட இருந்து சிக்னல் வர்ற மாதிரியும் இருக்கு, வராத மாதிரியும் இருக்கு. டவுட் எதுக்கு மச்சி, போய் கிளியர் பண்றா. அந்த பொண்ணு மட்டும் திட்டிருச்சுன்னு வை, அதுக்கப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்ல என் மான மரியாதையே போயிடும். இப்ப மட்டும் உங்க மான மரியாதை போகாதுன்னு நினைச்சியா? பொண்ணுல பக்க நாக்க தொங்கப்பட்டு வந்துருக்கியா? அபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணுட சைட் அடிடா, சைட் அடிடா, நீ சைட் அடிடா. நீ வயசு என்ன, உன் அனுபவம் என்னடா? யார் சைட் சைட் நேத்துங்க, எதுக்கு அவர் அடிக்கிறீங்க? அடிக்கிறதுல இவன மாதிரி ஆளுங்கள கொல்லணும். இவன் உனக்கு லைன் போட்டு இருக்கா தெரியுமா? இப்ப சொல்லு, இவனை அடிக்கணுமா கொல்லணுமா? அவன் சைட் அடிச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்ன வந்துச்சா? அவன் சைட் அடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் டெய்லி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த மரம டை லவ் யூ சொல்லுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. நானே சொல்றேன், ஐ லவ் யூ டா. எப்பறா இருக்க என்னோட டைரக்ஷன் சூப்பர். நம்ம பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். என்னது இது, உங்க ரெண்டு பேர் பிளானா? யா தேங்க்ஸ் அண்ணா. என்னடா மய்யா, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? கிளாஸ் மாதிரி இருக்கா? மரியாதை காசு கொடுத்துட்டு போட. இந்தாங்க நீங்க கேட்ட அமௌண்ட். தேங்க் யூ. இந்தா நம்ம உறவு இந்த காசால என்னைக்கு பிரிஞ்சிட கூடாது. பேசாம அந்த காசு திருப்பி கொடுத்துறேன். நம்ம உறவை தொடரலாம். சீ, இந்த ஜென்மத்துல நீ திருந்த மாட்டறா. சே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பொழப்பு நடத்துறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆமா, நீ என்ன ஆர்டிஸ்ட்? எலக்ட்ரீஷியன். இந்த பில். நீ பில் தர வேண்டியது எனக்கு இல்லடா, கிளவர் பாய்க்கு. அவர் யாரு? உனக்கு இப்ப திரும்பி நின்னு என் கண்ணை நேரா பாரு. உன் கண்ணதுக்கு நான் கண்ணடியிலே பாத்துறேன். வாவ், எவ்வளவு சேஞ்ச். சேஞ்சே வேணா, நோட்டா கொடுத்த போதும். கண்டிப்பா உங்க தலை பூரா மூளைதாங்க. தலையில மட்டும் இல்ல, உடம்பு பூரா மூளைதான். இந்தாங்க 100 ரூபாய் வச்சுக்கோங்க. இனிமே எப்ப எனக்கு பிளவுஸ் தச்சாலும் இந்த மாதிரியே தைங்க. ஓகே? யா, பாத்தியா நம்ம பாகுபலி ஃபேஷன். என்னதான் இருந்தாலும் வேலையில நீங்க பெரிய ஆளு, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க பல உங்களுக்கு தான் புரியல. என்னங்க கரண்ட் பில்? நீங்க கேட்டதே. நான் எதுக்குங்க கட்டணும்? நான் எலக்ட்ரீஷியன், பில் கொடுக்க தான் வந்தேன். புரிஞ்சு போச்சு. நீ வரும்போது கரண்ட் கட் பண்ணாம இருக்குல்ல, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். சதுர்த்தி வருது சார், ஏதாவது பெரிய மனசு பண்ணி கொடுத்தீங்கன்னா. இதுக்கு பேர் தான் கவர்மெண்ட் பிச்சையா? இத வச்சுக்கோ. லஞ்சம் வாங்குறது மிக பெரிய தப்பு. அத சொல்ல நீ யாரியா? இந்தாங்க இத நீங்களே வச்சுக்கங்க, பிள்ளையாருக்கு கூட கிட்ட வாங்கி கொடுங்க. பாய். லஞ்சம் கொடுக்கறது கூட தப்புதான். எங்கிட்ட கொடுத்துறேன். சங்கர் மட்டும் இவனை பார்த்தா இதோட டைரக்ஷனே விட்டுருவாரு. இன்னையிலிருந்து எங்க வீடுதான் உங்களுக்கு ஹனிமூன் கெஸ்ட் ஹவுஸ். நீங்க இந்த கூட்டுக்குள்ள இருந்து பாடலாம் ஆடலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன். ஓகே? என்னக்கா இப்படி திறந்து விட்டுட்டேன்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும் தெரியுமா? தப்புடா, பறக்க வேண்டிய பறவைகளை இந்த மாதிரி கூட்டுல அடைச்சு வைக்க கூடாது. நம்ம சந்தோஷத்துக்காக மத்த உயிரினங்களை அடைச்சு வைக்கிறது ரொம்ப தப்பு. பாவமும் கூட. கரண்ட் பில்லு சார். மணி ஆர்டர். நல்ல நேரத்துல தான் நான் வந்திருக்கேன். மணி ஆர்டர் சார். அது தேவையில்லை, அந்த பணத்தை உடனே திருப்பி எடுத்து. மணி ஆர்டர் வரும்போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் திருப்பி அனுப்புறீங்க. இந்த முறையாவது வாங்கிக்கங்க சார். சொன்னதை செய். சரி, இந்த ரெஜிஸ்டர் லெட்டராவது வாங்கிக்கங்க. சரி, நீ போ. நில்லு. விநாயக சதுர்த்தி இல்ல? தேங்க்ஸ்ங்க சார். கரண்ட் பில்லு சார். தேங்க்ஸ் சார். என்னையா இது?
இதையும் பாருங்க. சொப்னா, இது எனக்கு எப்படி இருக்கு? இது உங்களுக்கு நல்லவே இல்ல ஐஷு. நல்லா இல்லையா? இங்க பாருங்க, இந்த சாரி மட்டும் நீங்க கட்டினீங்கனா சூப்பரா இருப்பீங்க. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இது சாமியார்ங்க கட்டற புடவை. லேட்டஸ்டா ஏதாவது வந்திருந்தா அதை எடுத்து காட்டு. இந்த புடவை பாருங்க. இந்த சாரி எவ்வளவு? 1300 ரூபாயா? 1300 ரூபாயா? இந்த புடவை 1300 ரூபாயா? ரெண்டு வாட்டி கட்டினா டோருக்கு ஸ்கிரீன் அத போடணும். ஒழுங்கா விலைய சொல்லு. நான் லாஸ்டா உன்கிட்ட கேக்குறேன், 300 ரூபாய் கொடுப்பியா? ஏன் அவ்வளவு கம்மியா கேக்குறீங்க? ஃப்ரீயாவே எடுத்துக்கங்க. என்னடா ரூட் ஓடுறியா? எனக்கு தனியா தானே இருக்கே, அப்படியே கரெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறியா? அது உங்களையா? ஏன் இந்த படம் பாருங்க. ஏய், அந்த படம் நல்லா இல்லடி. நீங்களா மனுஷங்க தானா? இங்க இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க, அங்க ஒரு சின்ன குழந்தை தண்ணியில விழ போது ஓடி போய் பிடிக்க மாட்டீங்க? ஒரு குழந்தையோட உயிர் உங்களுக்கு அவ்வளவு இழக்கிறமா போச்சா? சாரி பிளவுஸ் பாக்குறது தப்பு இல்ல, ஆனா குழந்தைங்க எங்க இருக்கு என்ன பண்ணுதுன்னு கவனிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்ல? நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அந்த குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை இறந்தே போயிருக்கும். உங்க கவனக்குறைவால அந்த குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்து இந்நேரம் அந்த குழந்தை விழுந்திருந்தா சிரிக்காதீங்க, எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க. சிரிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும், ஆனா ஆபத்துக்கு 6 நிமிஷம் போதும். அந்த வேதனை மாறுறதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும் தெரியுமா? ஃபேண்டாஸ்டிக் டயலாக். இந்த டயலாகை என் சினிமாவுக்கு வச்சுக்கலாமா? யாரா நீ அரிசி மூட்டை? ஏன் சார், நான் யாருன்னு தெரியாதா? The famous film director Sunil Leela Bansali. Sunil Leela Bansali. Sunil Leela Bansali. அந்த பேர் கேள்விப்பட்டதே இல்லையே. டைரக்ஷன் பண்ணிருந்தா தான் அந்த பேர் தெரியும். ஐயா, நான் சொன்னது ஃபியூச்சர்ல film director தான். தெரிஞ்சது போ. நீங்க என்ன சொல்றீங்கனே புரியல. எதுவா இருந்தாலும் என் முன்னாடி வந்து சொல்லுங்க. ஆமா, நீங்க யார் சார்? என்னது? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணு. ஆமா, நீங்க யார் சார்? இப்ப தெரிஞ்சிருச்சு நான் யாரா? அந்த கேள்வியே நான் தான் உங்ககிட்ட கேக்கணும். சார், எனக்கு யூபி குரூப் ஆஃப் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாப் கிடைச்சிருக்கு. தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ஓஹோ, புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? அவர் தங்கறதுக்கு ஒரு பிளாட் வேணுமா? எதுக்குடி இப்படி வந்து கத்துறேன்? நான் என்ன செவடா உட்டா எல்லாருக்கிட்ட சொல்லிடு போல இருக்க. அது சரி, நீ ஒண்ணும் பேச்சுலர் இல்லல? இல்லங்க, நான் பேச்சுலர் தாங்க. பேச்சுலர்ஸ்க்கு இந்த பிளாட்டுக்குள்ள அனுமதி இல்ல. பேச்சுலருக்கு அனுமதி இல்லையா? பேச்சுலர்னா அவ்வளவு இலக்காரமா? அப்படி பார்த்தா நம்மளோட பிரதம மந்திரி கூட பேச்சுலர் தானே, மறைந்த முதலமைச்சர் கூட பேச்சுலர் தான், அப்துல் கலாம் ஐயா கூட பேச்சுலர் தான், இந்த பொண்ணுங்க கூட பேச்சுலர் தான், கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் பேச்சுலர் தான், அவர் இப்ப கூட பேச்சுலர் தான். கரெக்டா சொன்ன. இந்த பேச்சுலருக்கு நான் பிளாட் கொடுக்க மாட்டேன். நீ கொடுக்காத, நான் கொடுத்துக்கிறேன். ஒரு பேச்சுலர் கஷ்டம் இன்னொரு பேச்சுலருக்கு மட்டும் தான் புரியும். என் ரூமுக்கு வா, லக்கேஜ் எங்க? அங்க இருக்கு, எடுத்துரு வா. அவளுக்காக இவன் ரூம் குடுக்குறாங்கறான். வெல்கம், இதுதான் என்னோட ஃபிலிம் சேம்பர். என்னது இப்படி இருக்கு? இப்படி தான் இருக்கும். எனக்கு எதா இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்டிக்கா ஆர்டிஃபிஷியலா இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். நீ மானாட மயிலாட வர ப்ரோக்ராம்ல ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இரு. உன்னை தடுக்கிறதுக்கு இங்க யாருமே வர மாட்டாங்க. தரத்து வருவாங்க. இவர் என்ன பட்டப்பகல தண்ணி அடிக்கிறாரு? சில நேரத்துல வேலையும் செய்வாரு. இவரே சினிமால காஸ்டியூமர் டிசைனர். சமந்தா பாக்ஸ்ல இருந்து சமந்தா வரைக்கும் இவர் கொடுக்குற ட்ரெஸ் தான் போடுவாங்க. உள்ளயா? இல்ல, வெளியில. அந்த அளவுக்கு ஒண்ணு தெரியலையே. சரி, எதுக்கு இந்த கோமாளியெல்லாம் நீ ரூம்ல வச்சிருக்க? தலையெடுத்து. அவன் என்ன வச்சுக்கல, நான் தான் அவனை இங்க வச்சிருக்கேன். அப்படின்னா இந்த பிளாட் உன்னோடது இல்லையா? டேலண்டை தவிர இந்த உலகத்துல எனக்கு சொந்தமா எதுவுமே கிடையாது. என் அதிர்ஷ்டத்தினாலதான் உன்னை என் பிளாட் கூப்பிட்டு வந்தேன். உனக்கு நான் ஒரு உதவி பண்ணிருக்கேன், நீ எனக்கு காலம்புற உதவியா இருக்கணும். ஓஹோ, அண்டர்ஸ்டாண்டிங்க. வாடகை எவ்வளவு? அது ஏன் கிட்ட கேளு. 6000. அப்ப என் ஷேர் 2000? அது கண்டிப்பா சரியா வராது. அவர் இந்த பிளாட் கொடுக்கற வாடகை 6000. முதல்ல 2 மாசம் அவர் கொடுத்திருந்தாரு, அதுக்கப்புறம் 4 மாசம் வாடகை அவர் தான் கொடுத்தாரு. நீ சொல்றது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு மாசம் மாசம் அதே கன்ஃபியூஷன் தான். இந்த கன்ஃபியூஸ் வராம இருக்கணும்னா இனிமே 4 மாசம் நீ வாடகை கொடுத்துரு. 4 மாசம்லாம் ரொம்ப டூ மச். அப்படின்னா 6 மாசத்துக்கு கொடுத்து. ஊரெல்லாம் விளக்கறிய நேரத்தில் என் கண்ணுக்குள்ளுக்கிற 2 விளக்கு மட்டும் அணைஞ்சு போயிருது. இந்த வாட்ச்மேன் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் நமக்கு கிடைக்கவும் இல்லை. பகலில் மட்டும் பார்க்குற வேலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது நம்மளால் உழைக்கவும் முடியல. இந்த லைட்டு எரியுதா இல்லையா? யாவோ ஐயப்பா, வெளிச்சம் மட்டும்தான் தெரியல, ஆனால் பல்ப் எரியுதுன்னு புரிஞ்சு போச்சு. ஆ, ஐயோ, இந்த பல்ப் எரிஞ்சா பெரிய டேஞ்சர் ஆச்சே. எவன் வரான் எவன் போகிறான்னு தெரியலான்னு கேட்டுருவாங்க. இந்த பல்ப் மட்டும் எரியலன்னா யாரும்
கேட்க மாட்டாங்க. ஊர்ல பொங்கல் பண்டிகைக்கு உரி அடிச்சு விளையாடுனது, இப்ப இங்க டெய்லி உரி அடிக்க வேண்டியதா போச்சு. ஜெய் பவர் ஸ்டார் வாழ்க. என்னடா இது, திடீர்னு இப்படி லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஏப்பா இனிமே எந்த கேன பையன் வந்தாலும் பரவாயில்ல. என்னையா திடீர்னு இப்படி லைட் ஆஃப் ஆயிடுச்சு? வந்துட்டீங்களா செக்ரட்டரி சார்? பல்பு அணையில உடஞ்சு போச்சு. எப்படி சத்தமா சொல்லு, இருட்டுல சரியா கேக்கல. இருட்டுக்கு சவுண்டுக்கு என்ன சம்பந்தம் தெளிவா? பனி அதிகமா இருக்கிறதுனால சவுண்ட் கொஞ்சம் மந்தமா இருக்கு, சத்தமா சொல்லு. ஹை வோல்டேஜ் ஆனதுனால பல்பு வெடிச்சு போச்சுங்க. என்னைக்கு ஹை வோல்டேஜ்ல இங்க இருக்கிற பல்பு மட்டும் தான் வெடியுதா? அது நீங்க எலக்ட்ரீஷியன் கிட்ட கேக்கணும். வாட்ச்மேன் என்ன கேட்டா என்ன அர்த்தம்? உனக்கு இருட்டுல பயம் ஒண்ணும் இல்லையா? எனக்கு வெளிச்சம் இருந்தாதான் பயம். ஐயோ கார் வர மாதிரி இருக்கு, இதெல்லாம் திறக்கிறேன். இருங்க. கண்ணு கூட போயிடுச்சா? அடக்கடவுளே, ஆஹா லவ்வர் பாய் என்டர் ஆயிட்டா. லவ்வர் பாய் வந்துட்டாரா? ஆடியோ சூப்பரா இருக்கு. ஆடியோ இல்ல வீடியோவும் தான். அந்த புண்ணியம் எனக்கு இல்லையே. சே, இந்த வயசான காலத்துல இந்த கிழங்குளோட பிளாஷ்பேக்கும் இதுங்களோட டூயட்டும் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. கடவுளே, இந்த மாதிரி ஓல்டு மாடல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கலாம்ல. அடக்கடவுளே, என்ன இவ்வளவு டிராபிக்கா இருக்கு, எப்படி கிராஸ் பண்றது? ஐயோ வீணா போறவன் எப்படி போறான் பாரு. படி இந்த ரோட கிராஸ் பண்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. ஒரு காலத்துல இந்த ரோட்ல ஒரு சைக்கிள் கூட போகாது. இனிமே இந்த ரோட என்னால கிராஸ் பண்ணவே முடியாதுப்பா. ஏன் முடியாது? உங்களை அந்த பக்கம் நான் கிராஸ் பண்ணி விடுறேன். இவ்ளோ டிராபிக் போதா, எப்படி போறது? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எதுக்கு? அய்யோ நிச்சயத்துல உங்களை அந்த பக்கம் கொண்டு போய் விடுறேன். விடுறா என்ன? முடியாது. ஏய் இறக்கி விடுறா சொன்னா கேளடா. கேட்க மாட்டேன். ஏண்டா நீ என்ன ஆச்சரியரா? இல்லங்க, என் பேர் சூர்யா. அய்யோ என்ன, ஏண்டா இப்படி சந்தியம் மலை வரை சுத்துறே? அட, நீ குதுவி பண்ணாத ஹீரோ ஆகும். அய்யோ முதல்ல என்ன இறக்கி விடுறா. கத்தாதீங்கங்க. அய்யோ சொல்றது கேளடா, இறக்கி விடுறா. டேய் சொன்னா கேளடா, விடுறா. டேய் இறக்கி விடுறா. இப்ப சந்தோஷமா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ என்ன புகழவே புகழாதீங்க. இங்க பாருங்க, அவங்க அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கிராஸ் பண்றதுக்கு தவிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன். மை பர்த்டே ஹெல்பிங் டெண்டன்சி. அவ்வளவு நல்லவங்க. ஓகே, பை 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 பை. இவன் போற வழியில இவனை நாய் புடுங்க. என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான். என்ன ஐஷோ, என்னாச்சுன்னு சொன்னதே தெரியல. ஈஸியா என்னாச்சுன்னு கேக்குற? எப்படி உயிரை பணைய வச்சு நான் ரோட கிராஸ் பண்ணி போனே தெரியுமா? என்னமோ பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன அப்படியே தூக்கிட்டு வந்து திரும்பவும் என்ன இங்கேயே விட்டுட்டு ஹெல்பிங் ஹாப்பியா டாடா பை பைன்னு சொல்லிட்டு போறான் பாரு ஆஞ்சநேயர். ஐயோ இவ்வளவு டிராபிக்ல நான் திரும்ப எப்படி இந்த ரோட கிராஸ் பண்ணுவேன்? ஐஷோ நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? நான் தான் உன் கூட இருக்கல, நான் பாத்துக்கிறேன் வா. ஹலோ, நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மைக் டெஸ்டிங். 1 2 3 4. ஏண்டா அதுக்குள்ள பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டியா? பாட்ட பாடலங்க, நான் மைக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் கேக்குறேன், எதுக்கு நீ பாட்டு பாடுற? என்ன திரும்ப அப்படியே கேக்குறீங்க? செவடன்னு கூட சொல்லிடலாம், உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. மச்சான், அந்த மாவுல எடுத்துட்டு போய் தோரணத்தை கட்டு. அவன்தான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கல, அதை விட்டு வேற வேலைக்கு அனுப்புற? யோ அந்த மாவுல எடுத்து போய் தோரணம் கட்டு. நான் சொன்னதும் அதே தான். நீயும் அதைத்தான் சொன்னியா? எது சொல்றதா இருந்தாலும் செக்ரட்டரி நான் தான் சொல்லுவேன், அதுதான் அந்த பிளாட்டோட சட்டம். டேய் நீ வெளியே போய் சாயங்காலம் 7 மணிக்குள்ள சாப்பாடு கொண்டு வந்துரு. பகல்ல என்ன வேலை வேணா சொல்லுங்க, 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன் பின்ன நான் இல்லாம கேட்ட யார் பாத்துப்பா? டே நீ கேட்டுக்கு வாட்ச்மேனா இல்ல அபார்ட்மெண்ட்டுக்கு வாட்ச்மேனா? அது இல்ல செக்ரட்டரி சார். ஏய் ரெஜிஸ்டர் ரங்கநாதனோட ஃபிளாட் எதுரா? ரெஜிஸ்டர் புக் என்கிட்ட இல்ல, ஆபீஸ்ல தான் இருக்கு. அலே சார் சார், அவர் அடிக்காதீங்க பாவம். ரெஜிஸ்டர் சார் 206ல இருப்பாரு. ஏய் சீக்கிரமா போய் அவனை இழுத்துட்டு வாங்கடா. நேத்து நீ கல்யாணம் பண்ணி வச்ச தேவின்ற பொண்ணு எங்கடா? தெரியாது. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாதுல. நான் எதுக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அப்ளை பண்ணா 12 நாளைக்கு முன்னாடியே வெளியே நோட்டீஸ் ஓட்டிடுவோம். ஆப்போசிஷனா யாரும் வரலனா லீகலா நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்களோட வேலையை? கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? ஓஹோ 12 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டா லீகலா உன் பவர் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்.
ரொம்ப நன்றி தம்பி, எங்க மனதையும் நீங்க காப்பாத்திட்டீங்க. விநாயகா விநாயகா விநாயகா, இந்த உலகத்தையே கையிலேந்து என் நாயகா. விநாயகா விநாயகா விநாயகா, இந்த உலகத்தையே கையிலேந்து என் நாயகா. விநாயகா விநாயகா விநாயகா, இந்த உலகத்தையே கையிலேந்து என் நாயகா. பூக்கள் பழங்களாலே பூஜை நான் செய்வேனே, கேட்கும் வரங்கள் எல்லாம் கொடுப்பாய் துதி கையோனே. தகதி மித்தம் தாளம் போடணும், அந்த தாளத்தில் நாள் முழுதும் ஆட்டம் போடணும். தருகிடத்தும் தாளம் போடணும், அந்த தாளத்தில் ஊரெல்லாம் மேளம் கொட்டணும். விநாயகா விநாயகா விநாயகா, இந்த உலகத்தையே கையிலேந்து என் நாயகா. துடிப்பில் வந்து நீ கலந்தாய், மனமெல்லாம் ஆனந்தம் உற்சாகந்தே. என் கவலைகள் அது பொடியாகி போகின்றதே. சிறியோர் பெரியோரும் உன்னடிமை எல்லோரும், சிறியோர் பெரியோரும் உன்னடிமை எல்லோரும், கருணை நீ காட்டுமையா. விநாயகா விநாயகா விநாயகா, இந்த
உலகத்தையே கையிலேந்து என் நாயகா. பார்வை அது போதுமையா இவ்வாழ்வில் செல்வங்கள் பெருகி வர, உன்னோட அருளாலே இன்னிரு கால்கள் நிற்காமல் துதி சொல்லி ஆடுதையா. என் இதயத்தில் உனக்கு பக்கோவில் கட்டுவேயா. இந்த உலகத்தையே கையிலேந்து என் நாயகா, விநாயகா விநாயகா விநாயகா, இந்த உலகத்தையே கையிலேந்து என் நாயகா. இவன் என்ன ஆளு வந்ததும் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் சரியில்லைன்னு எனக்கு தோணுது. அங்க மட்டும் பார்வை வேண்டாம். ஏன் கண்ணு போயிடுவான்? இல்ல அந்த பொண்ணு நோண்டிடும். ஏய், எவ்வளவு லவ்ஸ்க்கு நீ இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்க, என்ன பயமுறுத்துற? நான் லவ்க்கு ஹெல்ப் பண்றவன் தான். ஆனா லவ்னா இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, இவங்க ஃபேமிலிக்கே பிடிக்காது. சரியான லூசு குடும்பம் சார். மணி ஆர்டர் வந்துட்டாயா? பாரு, நான் சொன்ன நம்பல, இப்ப உனக்கே புரிஞ்சிடும் சார். மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்த தடவை வாங்கிக்கங்க சார். அவசியம் இல்ல. சரி, ரெஜிஸ்டர் லெட்டர்லயும் சைன் போடுங்க சார் ப்ளீஸ். அந்த மணி ஆர்டர் எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா? நீ இவ்வளவு நேரமா ஜொல்லு விட்டு பாத்துட்டு இருந்தியே சொப்னா, அவளோட அக்கா கிட்ட இருந்து. அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணிருக்கு, அப்பா கிட்ட போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்கு. எல்லாரையும் போல அந்த ஆள் ஒத்துக்கவே இல்ல. ஆனா அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுது. ஆனா தன்னோட குடும்பம் எக்காரணத்தை கொண்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு மாசம் மாசம் இங்க சம்பளம் அனுப்புது. ஆனா இந்த ஆள் அந்த பொண்ணு எப்பவோ செஞ்ச தப்புக்காக இப்போ மணி ஆர்டர் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஏற்பட்ட அந்த வீட்டுக்குள்ள நீ லவ்வுக்கு இவனு உள்ள போனதும் வையே லெட்டர் கேக்குற மாதிரி உன்னை கீழ்ச்சிருவான். மரியாதையே அந்த பொண்ணை மறந்துரு, வேற சூப்பர் பொண்ணா செட் பண்ணி தரேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அப்படியே முழு முழுன்னு குழ குழன்னு தெலுங்கு ஹீரோ மாதிரியே இருக்கிறப்பா. நீ எந்த சிக்கல்லே மாட்டிக்க வேண்டாம்னு தான் நான் உனக்கு சொல்றேன். கேட்டா கேளு, இல்லனா கேழ்வரகு சோறு. அஷு, உனக்கு கால் வலியில நீ உட்காந்துக்க, நான் போய் நவகிரகத்தை சுத்திட்டு வந்துடுறேன். உட்காரத்துக்கு எங்க நேரம் இருக்கு? இங்க இருந்து இறங்கி அந்த படிக்கட்டுக்கு போறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கும். நீ சுத்திட்டு வர்றதுக்குள்ள நான் ஒவ்வொரு படியா இறங்கி கீழே போக சரியா இருக்கும். சரி. அம்மாடி, இந்த கடவுளங்களா எதுக்காக இப்படி மலை மேல போய் உட்கார்ந்துட்டு தரிசனத்தை குடுக்கறாங்களோ? அப்பாடி, எங்கயாவது கீழே பிளாட்டான ஒரு இடத்துல உட்கார கூடாது? எவ்வளவு தூரம் ஏறது? முடியல, கால் வலிக்குது. அப்பாடி, என்னமோ மத்தவங்க முன்னாடி யூத் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன். நடக்கும் போதுதான் வயசே வெளியில தெரியுது. இடுப்பு எலும்பே உடஞ்சிரும் போல இருக்கு. இந்த மலையில இருந்து இறங்கும் போதுதான் நான் எவ்வளவு யூத்தா இருக்கேன்னு எனக்கே தெரியுது. அப்பா, மறுபடியும்
உங்க ஆசையை நிறைவேற்றதான நான் வந்திருக்கேன். நடந்து ஒரு நல்ல வேலை செஞ்சு முடிச்சாச்சு. இங்க இருந்து நேரா போனீங்கன்னா சன்னிதானம் தான். இப்ப மேல வந்ததுனால உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்ல? நான் சொல்றதை கேளுங்க. உள்ள போய் சாமி கிட்ட உங்களுக்கு மட்டும் வேண்டிக்காதீங்க, எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்தே வேண்டிக்கங்க. உங்க சந்தோஷத்தை பார்த்தா நீங்க எங்களுக்கு அபிஷேகமா பண்ணீங்க போல. அவங்க மேல வரதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, நாங்க தான் மேல கூட்டிட்டு வந்தோம். ஹெல்பிங், ஹெல்பிங் நேச்சர், ஹெல்பிங் டெண்டன்சி. நாங்க கேள்விங்களை மட்டும் தான் தூக்கிட்டு வருவோம். ஐஷு, நீ கேழ்தன போறேன்னு சொன்ன, அப்புறத்துக்கு அவங்க உன்ன மேல தூக்கிட்டு வந்தாங்க. தலையெழுத்து அதாண்டி என் தலையெழுத்து. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியா உட்கார்ந்து எந்திரிச்சு கீழே இறங்கி போனடி, அந்த விடியா மூஞ்சி என்ன மேல தூக்கிட்டு வந்துட்டான். அவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்னா நீ வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன எங்க அவனுக்கு பேச விட்டானுங்க. வாய கெட்டியா பொத்திட்டு ஏதோ குழந்தைய கடத்திட்டு வர மாதிரி என்ன மேல கொண்டு வந்து போட்டுட்டு ஏதோ பெருசா ஹாப்பின்னு சொல்லிட்டு போறான். ஹாப்பியா? அட கடவுளே, நான் எப்படி மறுபடியும் இத்தனை படி இறங்கி போக போறனோ? கடவுளே நீதான் காப்பாத்து. அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிடு. எத்தனை வாட்டி சொல்றது? அவனுங்க எந்த நேரத்துல எங்க இருந்து எப்படி வருவானுங்கன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அவனுங்க என்ன கொல்ற வரைக்கும் ஹெல்ப்புக்கு மேல ஹெல்ப் பண்ணிக்கிட்டேதான் இருக்க போறானுங்க. நான் தான் சொன்னல ஐஷு, அவனுங்க சரியான லூசுனு. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. வா வா, அவனுங்க வரத்துக்குள்ள சீக்கிரம் இறங்கி போயிடலாம். அட கடவுளே, அந்த மங்கி மண்டைய மறுபடியும் வரா. வா ஐஷு, ஓடிடலாம். வா போய் ஹீரோ கூப்பிடுங்க. சரி சார். சார் ஷாட் ரெடி சார். ஜோக்கர் வந்துருச்சியா சார்? ஷாட் ரெடி சார். சார், இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலி. யோ, என் ஃபேமிலியை பத்தி தமிழ்நாட்டில் எல்லாரும் தெரியும். அது கரெக்ட் தான் சார். ஆனா இந்த கதையில நிறைய வெரைட்டி இருக்கு சார். கால் இல்லாத அம்மா, கண் இல்லாத அப்பா, ஊம தங்கச்சி, எதுக்கும் உதவாத அண்ணன். அப்ப நானு? நீங்க வந்து பெர்ஃபெக்ட் சார். என்ன பெர்ஃபெக்ட்? என்னத்த பெர்ஃபெக்ட்? இந்த மாதிரி ஒரு தரித்திரம் பிடிச்ச ஃபேமிலில தான் நான் பிறக்கணுமா? என் டைம் வேஸ்ட் பண்றதுக்காக இத்து போன சப்ஜெக்ட் சொல்றியா? இந்த மாதிரி ஒரு கதையை சொல்றதுக்கு ஏவிஎம் எதிர்க்க ஒரு டீ கடை இருக்கு, அங்க போ, அங்க போய் சொல்லு. அதுல சனா வாங்குறல. ஏய் தலைவே, எதுக்கு ஹீரோ டைம் வேஸ்ட் பண்ற? தரத்துன முடிச்ச சப்ஜெக்ட்ல வந்திருக்கேன் பாரு. நீ யாரியா? லேட்டஸ்ட் யங்கஸ்ட் ரைட்டர் கேம் கிரேட்டஸ்ட் டைரக்டர் சார். உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி சொல்வேன். 5 நிமிஷத்துல சொல்வியா? 2 நிமிஷம் போதும், எனக்கு டைம் வேஸ்ட் ஆக கூடாதுல. ஆ சூப்பர், ப்ரோசீட். ஓபன் பண்ணும்போது அழகான ஒரு காலேஜ் சார். அழகான காலேஜா? அப்ப நானு அந்த காலேஜுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்டா என்ட்ர ஆவறீங்க சார். சார் ஹீரோயின் அந்த பொண்ணு அதே காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கு சார். கட் பண்ணு. இந்த சீன் எனக்கு பிடிக்கவே இல்லையா? என்ன விட ஹீரோயின் எப்படி ஒரு வயசு பெருசா இருக்கலாம்? நல்லா இல்லையா? இந்த பாயிண்ட்ல வெரைட்டி அதானே சார். நீங்க ஹீரோயினை விட 1 இயர் யூத்தா இருக்கீங்க சார். ஓஹோ, கதையில பெரிய விஷயம் இருக்கும் போலக்கே. இந்த மாதிரி நியூ சப்ஜெக்ட் தான் ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பாத்தீங்களா, யூத்னா இதுதான் யூத். நல்லா பாத்துக்க, கதை எப்படி இருக்கு கேட்டியா? நீங்க மேல சொல்லுங்க ரைட்டர். தம்பி யார் எடுத்தீங்க போடுப்பா. திரும்பவும் ஓபன் பண்ணா ஒரு வர்ஸ்ட் மார்னிங், ஆனா ரொம்ப பிளசன்ட்டான ஒரு அட்மாஸ்பியர். வர்ஸ்ட் மார்னிங்ல பிளசன்ட் அட்மாஸ்பியர். 30 இயர்ஸ்ல இந்த மாதிரி டயலாக் கேட்டதே இதாங்க வெரைட்டி பண்றேன். ஓஹோ, ப்ரோசீட். ஹீரோயின் உங்களை அப்படியே கிராஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது 30 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில என்ன இது வரைக்கும் யாரும் கிராஸ் பண்ணதே இல்ல. நான் தான் அவளை கிராஸ் பண்ணுவேன். யார் யார் வேணாலும் கிராஸ் பண்ணிட்டு சார். ஓஹோ, இது கூட ட்விஸ்டா? முன்னால போ. அப்படியே கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட தோள்ல இருக்கிற அந்த துப்பட்டா வர்ணங்கள் பூசி அப்படியே பறந்துகிட்டே இருக்கு சார். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படியே பறந்துட்டு இருக்கிற துப்பட்டாவை ஸ்பைடர் மேன் மாதிரி போய் பிடிக்கணும் அவ்வளவுதானே? இல்ல சார், அங்கதான் ட்விஸ்ட். ஓஹோ, அப்படியே பறந்துட்டு இருக்கிற அந்த துப்பட்டா ஒரு இடத்துல அப்படியே போய் விழுது. எங்க? ஏவிஎம் ஸ்டுடியோலயா? அங்கதான் ரெண்டாவது ட்விஸ்ட் வச்சு. ஓஹோ,
டைட்ல ஒரு கை அந்த துப்பட்டாவை அப்படியே தூக்கி மேல எடுக்குது. கை என்னோட தானே? கை உங்களோட தான், ஆனா லொகேஷன் ஏவியும் இல்ல. லண்டன். ஏண்டா உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா? ஆ இருக்கு சார். அப்படி மேல சொல்லு. இனி எங்க மேல சொல்றதே, அங்க இருந்து சாங் அப்படியே ஆரம்பிக்குதுல. ஏய் துப்பட்டா 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 உன்ன நானு கட்டி கட்டா கட்டி கட்டா கட்டி கட்டா. ஆஹா அற்புதம், உன் சாங் நல்லா இருக்கு, உன் கதையும் நல்லா இருக்கு. சீக்கிரமா போய் ஒரு ப்ரொடியூசரை கூட்டிட்டு வா. எனக்கு ப்ரொடியூசர் நான் தான் கூட்டு வரணுமா? டி எஸ் இண்டஸ்ட்ரி டேட் போறதுக்குள்ள சீக்கிரம் ப்ரொடியூசரை கூட்டு வா. எதுக்கு அந்த ஆளு தூக்கு மாட்டிட்டு சாவறதுக்கா? அவே y minus 2 whole square is equal to 5 square. So, inda. a square plus 2a inda plus 1. முதல்ல குடிடா, அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். minus 4y plus 4 என்ன? அது இது கூடவா உன்னால டாலி பண்ண முடியல? பிளஸ் டூ வரைக்கும் எப்படா வந்த? எதுக்கு இவ்வளவு பலமா அடிக்கிற? இப்படி பலமா அடிச்சாதான் உன் மரமட்டைக்குள்ள ஏதாவது ஒண்ணு ஏறும். நீ எதை பழித்துக்கவே அடிக்கிற? என்ன என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னா, அது வந்து நம்ம சார் அப்பா வெளியில போயிருக்காரு, எப்போ ஒரு வரணும் தெரியாது. ஓஹோ, அப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா? எந்த மேட்டர் சொல்ல வேண்டாம். வெளியில காலிங் பெல் இருக்குல்ல, வரதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு வரணும் தெரியாதா? அதாங்க, காலிங் பெல் எங்க இருக்குன்னு கேக்க தான் வந்தேன். வலவலன பேச வேண்டாம், அப்பா வரும்போது நீங்க வந்தா போதும். எப்பா ரொம்ப ஓவர் கட்டிக்கிறோம், ஃபர்ஸ்ட் நைட்ல சேத்தாண்டியே. தங்கச்சிய பார்த்த மௌன மூஞ்சி பேத்துருவேன். போனா போகுதேன்னு ஒரு உதவி செய்யலாம்னு பார்த்தா இப்படி அடிக்கிறானுங்களே, இதுக்குதான் யாருக்கு எந்த உதவி செய்ய கூடாது. செம்ம குமுறு கஞ்சி போல இருக்கு, உடம்பெல்லாம் ஒரே வலி, அதான் மசாஜ் பண்ணிட்டு போறாங்க. வழியாத பஸ் வந்துருச்சு. சில்லறை இருக்கிறவங்க மட்டும் ஏறுக்குப்பா, சில்லறை இருக்கிறவங்க மட்டும் தான் ஏறணும், புரிஞ்சுக்கிட்டு இருக்க இல்லையே? அப்புறம் நீ எதுக்கு வண்டிக்குள்ள ஏறணே? சும்மா நீ வேற ரெண்டு எல்லாம் ஸ்லோட் கொடுங்க. இந்தப்பா இதுதான் லாஜிக்கா? பைக் எப்படி ரிப்பேர் ஆயிடுச்சு நீங்க இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுற? ஓவரா டவுட் பண்ணாத, மூடிட்டு வர வழிய பாரு. முன் வச்ச கால பின் வைக்க என்னங்க? ஒழுங்க படிச்சு பரீட்சை எழுதுறவனுக்கும் அடுத்தவங்களை காப்பி அடிச்சு எழுதுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா?
அதனாலதான் ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறமும் கூட இவன் என்னை தேடி இங்க வந்திருக்கான். நீ என்னவோ சினிமாவுக்கு போற சினிமா டைரக்டர் ஆகிறன்னு சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க. என்ன திட்டுறதை விட்டுட்டு உங்க சிஷியனை கொஞ்சம் போடுங்க. இது அவனை புகழறது இல்ல, என் சிஷியனை பார்க்கும் போது எனக்கு பெருமை அதிகமாகுது. லட்சுமி, நீ சூர்யா பாலூர்ல இருக்கும் போது என்கிட்டதான் படிச்சா, இப்ப பெரிய பொசிஷன்ல இருக்கான். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. என்ன இப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு ஞாபகம் வரலையா? நீ மூடு. என்ன மாஸ்டர், என்ன இது? கடவுளை பார்க்க போகும்போதும் குருவை பார்க்க போகும்போதும் வெறும் கையோடு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் தாம்பூலத்தோட வந்திருக்கான். வாங்கிக்கங்க மாஸ்டர். என்ன மாஸ்டர் இது? காணிக்கன்னு சொல்றது பக்தின்னு சொல்ற ஒரு மாலை மாதிரி தான். நீ ஆசையா கொடுத்த இந்த ஒரு ரூபாய் எனக்கு கோடி ரூபாய்க்கு சமம். சொப்னா, இது உள்ள வைமா? இந்த பூவை தலையில வச்சுக்கங்க. கிளீன் பவுல்டு. ஏ தலிபடா, பெரிய கோலி நினைப்பு. ஏண்டா டெய்லி வந்து என் உயிர் எடுக்கிறீங்க? கல்லை மட்டும் கண்டால் தாளான. இந்த பல்ப் அப்படி ஏதாவது தாங்குமா இல்ல ராத்திரியே உடைஞ்சிருமா? அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றீங்க சார்? இல்ல டெய்லி ஒரு பல்ப் உடைஞ்சிட்டு இருக்கேன், அதான் உங்ககிட்ட நான் இப்படி கேக்குறேன். எப்படி சார் சொல்றது? மனுஷனே என்ன இருக்க நாளைக்கு போறான். இந்த பல்ப பத்தி என்னமோ இருக்காம இருக்கு. என்ன சொல்ல, என்ன சொல்ல? அதான் சார், இது இருக்குமா போகுமா நான் எப்படி சொல்றது? அதனாலதான் நானும் உன்ன விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரி, எப்படி டெய்லி ஒரு பல்ப் மட்டும் உடைச்சிட்டே இருக்கு? அந்த உண்மை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? என்னது, அதை எப்படி திரும்ப சொல்லு? ஹை வோல்டேஜ் ப்ராப்ளம் சார். அந்த மேட்டர் என்கிட்ட மெதுவா சொல்லாமே. ஹை வோல்டேஜ்னா டிரான்ஸ்பார்மர் போகணும், பியூஸ் போகணும், ஏன்டா பல்ப் போகுது? அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு உரிய அடிக்கிற மாதிரி நானே உடைச்சிடறேன் சொல்றீங்களா? சேச்சா, நான் அப்படி சொல்லல. நீ இல்லனா வெளியில இருந்து யாராவது வந்து கூட உடைக்கலாம்ல. என்னையா அது? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு எப்படி உடையுதுன்னு எனக்கு போச்சு. சாங் போட்டு பாக்கலாம்ல இந்த ஷூஸ் யாரது? -26y plus 10 is equal to 0. அட, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது இவ்வளவு ஈஸியா? ஆமா, ஈஸி தான். அக்கா எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதா என்ன கொன்னுடுவா? அந்த மாதிரி பயப்பட கூடாது தம்பி. மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சப்ஜெக்ட் உலகத்துல வேற எதுவுமே இல்ல. உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? தெரியுமாவா? இந்த புக் எழுதுனதே என் சிஷியன் தான். டேய், நீ ஃபர்தர் என்ன பண்ணலாம்னு இருக்க? இன்ஜினியரிங். வெரி குட். நான் கோச்சிங் கொடுத்தா நீ பாஸ் ஆகிறது கேரண்டி. உனக்கு எப்படி அந்த இன்ஜினியரிங் சீட் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட வேலை. டேய், நீ எடுத்துக்கப்பா. என்ன ஆண்டி, சுப்னாவோட கோபம் காஃபியோட சூடா இருக்கு? அது கோபம் இல்லப்பா, ஜாபுக்காக இன்டர்வியூ போயிருந்தா, ரிசல்ட் ஃபேவரா வராதனால அப்செட் ஆயிட்டா. சுப்னா ஜாபுக்காக ட்ரை பண்றாளா? ஏமோ, இவ்ளோ ரியாக்ஷன் தேவையா? நீ சுமாரா, இந்த விஷயத்தை நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. என் கஷ்டத்தை உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு? என்ன சார், உங்க கஷ்டம் என் கஷ்டம் இல்லையா? எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த மாஸ்டர்னா நான் உங்ககிட்ட அன்யோன்யமா இருக்கேன், ஆனா நீங்க என்ன அந்நியனா பாக்குறீங்க? இல்ல, கடைசியா செண்டிமெண்ட்ரியில போட்டு பையன் கதையை முடிக்க பாக்குறான் போல. என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க.
இந்தாங்க சார் அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர். இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி இப்போ வேலை வாங்கி கொடுத்து? அதை விடுங்க, அது சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ரோக்ராமர். மாதம் 50,000 50,000 சார் பார்த்தீங்களா சார், நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணாலே போதும், சரவண மாடலில் இட்லி வாங்குற மாதிரி ஜாபை சீக்கிரமாக வாங்கிடுவான். அதான் இவ்வளோ சீக்கிரமாக எப்படி வேலை? சர்க்கிளில் எல்லாருமே பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸுங்க சார். ஆமாம் சார், என்ன மாதிரி பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல விஷயத்தை பேசும்போது ஏன்டா இப்படி வாயை திறக்கிறேன்? ஓகே நீங்களே பேசுங்க, இதுக்கு மேலே நான் மியூட் பண்ணிக்கிறேன். இருடா சார், நாளை காலையில் 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட், நான் ஆஃபீஸ் கிட்ட வெயிட் பண்றேன். சொப்னா அங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து கிளம்பிடுறேன். கொஞ்சம் இருப்பா, காஃபி சாப்பிட்டு போலாம். காஃபி எதுக்குங்க, நான் ஸ்ட்ரைட்டா லஞ்சுக்கே வந்தேன். பாத்தீங்களா, கப்போட போனா ஜாபோட வந்தான், அதான் நம்ம ஆளு. நீ வாடா. என்ன பாத்தியா, சாப்பாடு வைக்கட்டுமா? வாமா உக்கரு. அப்பா. என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னன்னு கேப்பீங்கல்ல? சொல்லுமா. இந்த வேலைக்கு போறது என்னமோ எனக்கு பிடிக்கலப்பா. புரிஞ்சிடுச்சுமா. உன் முயற்சியாலேயே நீ ஒரு வேலையில சேரணும்னு ஆசைப்பட்ட. உன் எண்ணம் ரொம்ப நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நாளைக்கு இந்த வேலையில நீ ஜாயின் பண்ற. அப்பா, நான் எதுக்காக சொல்றேன்னு முதல்ல புரிஞ்சுக்க. என் பொண்ணுக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்றதுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்து நின்னு சூர்யா. அந்த வேலையை வாங்குறதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பானோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருப்பானோ எனக்கு தெரியாது. இந்த மாசத்துக்கு ஏதாவது செய்யணுன்ற அவனோட பக்தி எனக்கு பிடிச்சிருந்தது. நீ இப்போ இந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டா அவன் பட்ட எல்லா கஷ்டமும் வீணா போயிடுமா? அவன் என் மேல வச்சிருந்த மரியாதை எல்லாமே வீணாயிடுமா? உனக்கு இதுல விருப்பம் இல்லைனா உனக்கு என்னைக்கு அந்த வேலை வேண்டான்னு தோணுதோ அன்னைக்கு அந்த வேலையை விட்டுரு. ஆனா நாளைக்கு நீ அந்த ஆபீஸ்க்கு போயே ஆகணும். உனக்காக இல்ல, எனக்காக. டைம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் ஆள் வரல? டைம் இருக்கு, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. 3 மணி நேரமா வெயிட் பண்றோம், இந்த 3 நிமிஷத்துல வந்துருவாள. எனக்கு நம்பிக்கை இருக்குடா ஊத்தவாய. உனக்கு ஓபனிங்ல இருந்தே நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு எண்டு கார்டு போடும்போது கூட நம்பிக்கை இல்ல. நினைச்சீங்க? குட் மார்னிங். நான் சொன்னல இவங்க தான். குட் மார்னிங, நான் இந்த கம்பெனியோட ரீஜனல் மேனேஜர். சார், நீங்க எதுக்காக என்ன வெளியில வந்து ரிசீவ் பண்றீங்க? மாமா ஒரு வார்த்தை சொன்னா சிஎம் கூட நேரா இங்க வந்து நிப்பாரு, செக்யூரிட்டியா இல்லாம. இது கொஞ்சம் ஓவரா இருக்குடா. இந்த சீனுக்கு இதெல்லாம் தேவைதான்டா. நீங்க அம்மா. ஓகே சார். மூஞ்சதே பாரு. நான் வரல. சோ, திஸ் இஸ் யுவர் சீட். ஃபீல் ஃப்ரீ. நீங்க என்னென்ன வேலை செய்யணுங்கிற விஷயத்தை என் செக்ரட்டரி வந்து உங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, குட் லக். தேங்க் யூ சார். ரூம் ரொம்ப சின்னதா இருக்குல, வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, வேலை செய்ய போறது நீயா இல்ல நானா? அதனோ நீதா, ஆனா வர்க் பண்ணும்போது கொஞ்சம் கன்வீனியன்டா இருந்தா நல்லா. எனக்கு இல்லாத ப்ராப்ளம் உனக்கு எதுக்கு? அதுவும் கரெக்ட் தான்ல. வரேன். ஹலோ, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த வேலை செய்யறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஆனா நீ எங்க அப்பாவை ஏமாத்துறன்னு தெரியாமதான் அவரு உன்கிட்ட ஏமாந்துகிட்டு இருக்காரு. உலகத்துல எனக்கு ஒரு நல்ல சிஷ்யன் கிடைச்சிருக்கான்னு அவரு நம்பிக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு நான் போலனா அவர் மனசு கஷ்டப்படும் தான். விருப்பமே இல்லனா கூட நான் இந்த வேலைக்கு வந்தேன். நீ இங்க வந்து இத மாத்தலாம் அத மாத்தலான்னு என் மனச மாத்தலாம் நினைக்காத. 1 மினிட், இன்னொரு தடவை இந்த கம்பெனில நான் உன்னை பார்த்தேன், இமிடியேட்டா இந்த ஜாப நான் ரிசைன் பண்ணிடுவேன். மேஷம் ரிஷபம் மிதுனம், ஒரு மிகப்பெரிய கண்டா உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. என் பொண்டாட்டியோட வேற கண்டா என்ன இருக்கு? ஐயோ, இவன் வரானே, இவன் மாட்டா என் வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சிருவான். இப்ப என்ன பண்றது? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன தால போன ரிங் ஆகல, அதுக்குள்ள எடுத்து ஹலோங்கிறான். இவன் என்ன மனசுக்குள்ள ஏதோ நினைச்சு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கானே? எங்கேயோ ஏதோ பிரச்சனை இருக்கு. வந்துட்டேன்.
ஐயோ வரானே வரானே. ஆ சொல்லுங்க. ஹலோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு ஃபோன் பண்ணி. ஆ அது போதும் அது போதும். ஓகே நீங்க முதல்ல போனை பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஆ ஓகே ஓகே அப்புறம் பேசிக்கலாம். இந்த ஆள் என்ன, நான் இந்த ஆளுகிட்ட சொன்னதை போன்ல வேறத்துக்கிட்ட சொல்றான். என்ன தம்பி வந்ததும் பிரச்சனை என்னன்னு சொல்லணும், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ட்ரைனேஜ் ப்ராப்ளம் சார், ஒரு மாசமா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணி என்கிட்ட ஏன்டா சொல்ற? நான் உங்ககிட்ட சொன்னது என்ன, நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? எதுவுமே சிங்க் ஆக மாட்டேங்குதா சார்? சிங்க் ஆக மாட்டேங்குதா? நீ சொன்னது ட்ரெயினை பத்தி தானே? திரும்ப உத பாடுறா, நான் ட்ரைனேஜ் சொல்றேன், நீங்க ட்ரெயின் சொல்றீங்க. ட்ரைனேஜா? ஐயோ எங்கயோ லிப்பு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நீ சொன்ன அர்த்தம் எனக்கு புரியலன்னு நினைச்சியா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் காமெடி பண்ணலாம் தான் காமெடியா பேசினேன். என்ன இவன் என்கிட்ட பேசாம போனையே உத்து உத்து பாத்துட்டு இருக்கான்? ஹலோ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என்ன பார்க்காம போனையே உத்து பார்த்துட்டு இருக்கேன். அங்க போன் ரிங் ஆயிட்டு இருக்கு. மாட்டினாடா இங்க பாரு, எனக்கு கேட்கல நினைச்சியா? நீ உன்னை அனுப்புனதுக்கு அப்புறம் ஃப்ரீயா பேசலாம் தான் நான் அதை எடுக்காம இருந்தேன். நீ கிளம்பு, பிளம்பர் வந்துருவாரு. பாய். ஹலோ செக்ரட்டரி ஆஃப் விநாயகா அபார்ட்மெண்ட் ஸ்பீக்கிங். எனக்கு குண்டூசி கீழே விழுந்தா கூட கேட்கும் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் ரிங் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்து பேசினா, செகண்ட் டைம் ஃபோன் ரிங் ஆகி கூட எடுக்கல, இப்ப என்னடா கட்டானதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கா. ஓகே ஓகே அப்புறமா பேசலாம். என்னாச்சு இவனுக்கு, பொண்ணுங்களை பாக்குற மாதிரி துருத்துன்னு பாக்குறான்? இவங்கிட்ட இதுக்கு மேல வாய் கொடுத்தா நாம தான் புண்ணாக்கிக்கணும். ஏயா உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, ஏயா என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற, உயிர் எடுக்காம போ. போனே ரிங் ஆயிட்டு இருக்கு சார். போன் ரிங் ஆயிட்டு இருக்கா? எனக்கு கேட்கலன்னு நினைச்சியா? நீ எனக்கு நல்லாவே கேட்கும். ஹலோ யார் நீங்க? இங்க பாருங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இப்ப நான் உங்ககிட்ட பேசுற மூட்ல இல்ல, கொஞ்சம் போனை வைங்க. யோ இன்னும் ஏன் இங்கே நிக்கிற, முதல்ல போயா? இங்க பாரு உங்ககிட்ட என்னால பதில் எல்லாம் சொல்ல முடியாது, கிளம்பு கிளம்பு. இங்க பாரு நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், முதல்ல கிளம்பு. எவன் எது சொன்னாலும் உனக்கு தான் கேட்காத. என்னது நீ செவிடே? நான் செவிடா? நிறுத்து டீ, கண்டக்டர் மாதிரி நிறுத்துறேன். நான் டிரைவர் நினைச்சியா? ஒரு வாட்டி எங்க பாரு. ஸ்வப்னா? ஸ்வப்னாவை தவிர உனக்கு உலகத்துல யாருமே தெரியாதே. அந்த சைட்ல கொஞ்சம் பாரு, யாரோ ஒருத்தன் பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருக்கா. நீ ஸ்ட்ரைட்டா போய் அவனுக்கு நாலு போடு. பாவம் அவங்க என்ன பண்ணாங்க? சொல்றதை கேளு, ஒரு டைரக்டரோட கிரியேட்டிவிட்டியை புரிஞ்சுக்கோ. ஸ்வப்னாவோட ஃபேமிலிக்கு லவ்னாலே பிடிக்காது. இப்ப நீ ஸ்ட்ரைட்டா போய் அவனுக்கு நாலு போடு போட்டு லவ்க்கு எதிர நாலஞ்சு பஞ்சு டைலாக் விட்டேன்னு வையே. ஸ்வப்னா அப்படியே உன்னை பார்த்து நீயும் அவ கட்சியில ரொம்ப சந்தோஷப்படுவா. உனக்கு கோல் போடுறதுக்கு அந்த ஒரு ஃபீல் போதுண்டா. கோ, அவனை தூக்கி போட்டு மெரி. அண்ணன் கையில கிளாஸ் எடுத்தா மாஸ், அண்ணன் செயினை கடிச்சா மாஸ், அண்ணன் வாட்ச் எடுத்தா மாஸ், அண்ணன் போய் டார் ஆனது மாஸ் தான். ஏண்டா பொண்ணுங்களை பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா? ஒரு பொண்ணு தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா உடனே நீ சைட் அடிச்சிருக்கியா? ஏய் இன்னொரு தடவை உன்னை இந்த பஸ் ஸ்டாப்ல நான் பார்த்தேன்னு வையே. அடிக்கிற அடியில நீ அமைஞ்சுக்கிறதுல இருந்து அண்ணாநகர்ல போய் உள்ள புரியல உனக்கே? போய் 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 நீ தைரியமா இருமா, உனக்கு நான் இருக்கிறமா. நீ எதுக்கு இருக்கணும்? முதல்ல அவர் அடிக்கிறது நிறுத்து. என்னமா இது, சைட் அடிக்க வந்தவன சும்மா விட சொல்றியா? எதுக்கு சைட் அடிக்கணும்? எங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? அப்போ எங்கேஜ்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சைட் அடிக்கறானா? வாய் மூடு. Wish you happy married life. இந்த சீன் எல்லாமே இவ்ளோ லவ் பண்றதுக்கு தானே? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி கேவலமா டைரக்ஷன் பண்ணா செருப்பு அலி அடிப்பேன். இவங்களை பார்த்தா பக்கா ஃப்ராட் மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு. எம்மோ தப்பிச்சேன், இவனடா டைரக்டருக்கே டைரக்ஷன் சொல்லி தரா. ஒரு நிமிஷம் நில. என்ன சைட்டா, லவ்வா, ட்ராப் பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீ ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. ஆரம்பத்துல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்க. எங்க அப்பா கிட்ட நீ படிச்சேன்னு சொன்ன அதே வருஷம்தான் என் அக்காவும் படிச்சா. நீ அந்த இயர்ல படிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா என் அக்காவோட கிளாஸ்மேட் எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் வெளியில சொல்லல. ஏன் தெரியுமா? வாடா இங்க ஓடி போயிடலாம். அவர்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காருன்னு எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என் அக்கா வீட்டு விட்டு வெளியில போனப்போ ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்குதான் அவருடைய முகத்துல நான் சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கணும்னு தான் நீ எவ்வளவு டிராமா ஆடியும் நான் வெளியில சொல்லாம அமைதியா இருந்துட்டேன். நீ எனக்கு ஜாப் வாங்கி கொடுத்த, என் தம்பிக்கு இன்ஜினியர் சீட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, என் ஃபேமிலிக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறங்கிற இம்ப்ரெஷன் இமேஜ் சிம்பத்தியெல்லாம் சம்பாதிச்சுட்டா. உன் காதல் வளையல
நான் விழுந்துருவேன் நினைச்சிட்டல்ல? நெவர். நீ எத்தனை வலைகள் விரிச்சாலும் நான் விழமாட்டேன். உன்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயும் எனக்கு காதலுங்கிறது வராது. இது வரைக்கும் நீ ஆன டிராமா எல்லாம் போதும், நிறுத்திக்க. அவங்க சலிச்சு போய் கீழே விழுந்தாங்களா தலைவர் விழவே இல்ல, தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, போன்ல பெரிய பெரிய கோடி சொல்றாங்க, ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க, ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டு கூட போய் கியூல நில்லுங்கன்னு சொன்னாரு இவரு. ஏமாடி, என்னால சிரிக்க முடியல. இங்க பாரு சொத்னா, உன் மேல எனக்கு எந்த விதமான தப்பான எண்ணமும் கிடையாது. ஆக்சுவலி தப்பு உணர்ந்ததுல உன் வயசு. அப்படி உன் வயசுல எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பையன் யார பார்த்தாலும் அவன் என்னதான் பாக்குறான், அவன் என்னதான் ட்ரை பண்றான்னு நினைக்கிறது காமன். ஆனா என்ன அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. இந்த விஷயம் மாஸ்டருக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா? உங்க அப்பா என்னோட குரு, அதனாலதான் அவரை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ என்ன இந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஒருவேளை உன் மனசுல அப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கு நான் காரணமா இருந்தேன்னா என்ன மன்னிச்சு சொல்றது? ஹலோ, அவரு ஜென்டில்மேனா இருக்கிறதுனாலதான் ஜென்டில்மேன் மாதிரி பேசி ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணாரு. இதுக்காக நீங்க நேரா வீட்டுக்கு போய் துபக்குன்னு பெட்ல விழுந்து அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டே தலகாணி எல்லாத்தையும் பிச்சு போட்டே சாங்குக்கு போயிடாதீங்க, அப்புறம் எல்லாமே ராங் ஆயிடும், புரியுதா? சந்தோஷமா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்குங்க. குட் நைட். வரட்டா? ஆல் அவுட்டே. உண்மைய புரிஞ்சுக்காம நான் அவரை ரொம்ப திட்டிட்டேன். அவர் சொன்னது உண்மைதான், நான் தான் அவசரப்பட்டுட்டேன். அவரு எப்பவுமே தப்பா நடந்துகிட்டதே இல்ல. அவரு என்ன லவ் பண்றாரு, ட்ராப் பண்றாருன்னு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ, அவரு ஜென்டில்மேனா இருக்கிறதுனாலதான் ஜென்டில்மேன் மாதிரி பேசி ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணாரு. இதுக்காக நீங்க நேரா வீட்டுக்கு போய் துபக்குன்னு பெட்ல விழுந்து அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டே தலகாணி எல்லாத்தையும் பிச்சு போட்டே சாங்குக்கு போயிடாதீங்க, அப்புறம் எல்லாமே ராங் ஆயிடும், புரியுதா? எப்படி என்னால நினைக்காம இருக்க முடியும்? ஆண்டாளு ஆண்டாளு நீ தாண்டி ஆளு, ஒன்ன நீ முழுசா தந்தா தினமோ எடுப்பேன் தண்டாளு. கோபாலு கோபாலு என் பேச்ச நீ கேளு, கண்ணாலும் கட்டும் பொண்ணே அடிக்கவே நானி கோலு. பல நாளா தூக்கம் கெட்டு தவிச்சே நான் உன்னால, பல நாளா தூக்கம் கெட்டு தவிச்சே நான் உன்னால. ஆண்டாளு ஆண்டாளு நீ தாண்டி ஆளு. மனசு கெட்டு போகுதே, என்னோட பருவ மேனி அத சுடேற பரசரேனி, இந்த பூவுக்கும் கண்ணாடி பொம்மை ஒன்ன இந்த தரையில விழுந்து உடையாம எப்போதும் கையில் ஏந்த ஆசையே கண்ணு இப்போ
நீ தாண்டியாளு பொன்னணி முடிசா தந்தா தினமோ எடுப்பேன் தண்டாளு கோபாலே கோபாலே தக்காளி போல் உன் உடம்பு அது திக்கேறி நிக்குது நரம்பு இப்ப கொல்லாம கொல்லுது காமன் நம்புகள் கண்ணாய உடம்பரு பூசி அது நூலை நீ கோக்கர பேசி இப்போ கண்ணே என் வாலிப வயசு பல திட்டங்கள் போடுது இள மனசு இளநீரை பருகு தாகம் தனியவே ஆண்டாளு ஆண்டாளு நீ தாண்டிய ஆளு உன்ன நீ முழுசா தந்தா தினமோ எடுப்பேன் தண்டாளு கோபாலு கோபாலு என் பேச்ச நீ கேளு கண்ணாளோ கட்டம் பண்ணே எடுக்க வேறா நீ கோளு பல நாளா தூக்கம் கெட்டு தவிச்சே நான் உன்னால வந்துட்டான் போல குரமாசத்துல பிறந்த குரங்க ஆனானப்பட்ட என்னையே ஏமாத்திட்டு உள்ள போயிட்டல நீ டேய் இந்த பிளாட்டுக்கு ஒரு கேட்டு தாண்டா இருக்கு எப்படி நீ வெளியே வருவல அப்ப பாத்துக்கண்டா உன்ன எதுக்கு என்ன கூப்பிட்ட சிடி சிடி பாக்குறதுக்கு ஏன் பர்மிஷன் இருக்கு பிளேயர் இருந்தா போதுமே பிளேயர் இல்லாதனாலதான் உங்ககிட்ட வந்தேன் ஒரு 6000 ரூபாய் கொடுத்தா போதும் எவ்வளோ ஜஸ்ட் 6000 நீ கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு நான் என்ன வட்டி கடையை நடத்திட்டு இருக்கேன் அப்ப நான் கேட்டதை கொடுக்க மாட்டீங்களா கேட்க மாட்டேன் எதுவா இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன் இந்த மாதிரி விஷயம் எனக்கு கேட்காது இப்ப சொல்லு எல்லாத்தையும் சொல்றேன் சொல்லு அபார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருக்கும் ஜனங்களே இன்னால வரைக்கும் நம்ம பிளாட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பாக்குறதுக்காக ஒரு செக்ரட்டரியை தேர்ந்தெடுத்தோம் ஏய் கொஞ்சம் வாய மூடுடா அதனாலதான் நான் இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் அவரோட காது கேட்காது நம்ம செக்ரட்டரி ஒரு செவிடனா இருக்கலாமா நீங்களே யோசிங்க டேய் வாய் மூடுடா எதுக்குடா லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்தி சொல்ற அப்ப ஒவ்வொருத்தங்க காதுல போய் நான் சீக்ரெட்டா சொல்லட்டுமா சிடி பிளேயர் வாங்குறதுக்கு எவ்வளவு வேணும் 6000 ரூபாய் வேணும் தரண்டா வாங்கிக்க இப்ப எங்கிட்ட பணம் இல்ல ஏடிஎம்ல சாயங்காலம் எடுத்து தர வாங்கிக்க அதுக்கு அவசியமே இல்ல நம்ம அபார்ட்மெண்ட் பக்கத்துல தான் ஏடிஎம் மிஷின் இருக்கு என் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு 10500 ரூபாய் இருக்கு மொத்த டீடைல்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் சரி போய் ஆபீஸ்ல உட்காரு நான் போய் எடுத்து வந்துடுறேன் வாடா கூவத்துல விழுந்த கொட்டாங்குச்சி மண்டையா என்னைய ஏமாத்திட்டு போயிட்டல இப்ப வாடா பாத்துக்கலாம் வா அடங்க ஒய்யால இவ நம்மள ஒதுக்கிறதுக்கு தயாரா இருக்கானே இவனை தூக்குனாலும் பரவாயில்ல நாம வெளியே போயாகணும் சிடி பிளேயர் வேணுமாமா பேங்க்ல 10000 ரூபாய் இருக்கான் இவன் பார்த்தானாமா நான் அதை எடுத்து கொடுக்கணுமாமா பாவி 10 ரூபாய்க்கு எங்க செக்ரட்டரி எப்படி இடிச்சு போட்டு போயிட்டேடா ஐயா செக்ரட்டரி உயிரோடு தான் இருக்கிறீங்களா அவன் ஹார்ன் அடிச்சுட்டு போயிருக்கலாம்ல அவன் ஹார்ன் இல்ல சைரனே அடிச்சாங்க நான் சொன்னது ஹார்ன் சரிங்க யாரும் பார்த்தா நல்லா இருக்காது எந்திரிங்க நான் விழுந்ததை யாருக்கிட்டையாவது சொல்லுவியா ஜிஜி கண்டிப்பா சொல்லுவேன் அது செக்ரட்டரினா அந்த அளவுக்கு உனக்கு மரியாதை இருக்கணும் சரி எந்திரிங்க
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஆனா நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. இதை தான் ரெண்டு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன பண்றது சார், இந்த காலத்துல கூட வரதட்சணை அதிகமா கேக்குறாங்க. இல்லன்னா பொண்ணுக்கு வேலை இருக்கணும்னு சொல்றாங்க. எப்படி உங்க பொண்ணுக்கு வேலை இருக்குல்ல? இனிமேல ஒரு நல்ல சம்பந்தம் நான் கொண்டு வரேன். நீங்க என்ன நம்புங்க சார், நான் வரேன். வரமா? ஐயோ டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எத்தனை வீட்டுக்கு போண்டிருக்கு. ஆண்டி சம்பந்தம் யாருக்கு? ஸ்வப்னாக்குதான்ப்பா. அப்ப உன் மேட்டர் ஓவர. ஓகே சொல்லிட்டீங்களா? நல்ல அலையன்ஸா கொண்டு வரேன்னு சொன்னா இத்தனை நாள் ஆகியும் எந்த அலையன்ஸும் கொண்டு வரல. இந்த மேரேஜ் புரோக்கர் கிட்ட சொன்னா எல்லாமே டேமேஜ் ஆயிடும். ஆமா மாஸ்டர், 420 இருக்கிறவன கூட்டு வந்து 24 கேரக்டர் கோல்டு சொல்லுவானுங்க. இன்னைக்குதான் கரெக்டா பேசிருக்க. நான் என்னைக்கு கரெக்டா தான் பேசுறேன். இந்த மேரேஜ் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச நல்ல ஃபேமிலியில இருக்கிற பையனை பார்த்து பொண்ணை கட்டி வைக்கணும். என்ன அருமையான காதலன். நீ சொல்றது சரிதான்பா, அந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் எங்க கிடைக்கும்னு நான் யோசிக்கிறேன். எதுக்கு சார் யோசிக்கிறீங்க? பக்கத்துலயே இருக்கு. அடப்பா, இப்ப மேட்டர் போட்டு உடச்சிடும் போல இருக்கு. பக்கத்துல இருக்கா? எங்க? மதுரையில எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபேமிலி இருக்காங்க மாஸ்டர். பையன் ரொம்ப நல்ல பையன், ஹார்பர்ல இன்ஜினியர். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, பையன் கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மா இங்க வர சொல்றேன். என்ன கதைக்குள்ள ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறான் இவன், எந்த ரூட்ல போயிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குதே. என்ன சார் யோசிக்கிறீங்க? இதுல யோசிக்க என்ன பாருக்கு, உனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருந்தா உடனே வர சொல்லு. உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சூர்யா எங்ககிட்ட நிறையவே சொல்லிட்டாரு. உங்களை பார்த்ததுக்கப்புறம் அது உண்மையு புரிஞ்சு போச்சு. என் சூர்யாவுக்கு என் மேலே அந்த அளவுக்கு மரியாதை. இந்த மாதிரி நல்ல மாணவர்கள் கிடைக்கிறது குருவோட அதிர்ஷ்டம் தான். என் சூர்யாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படி தான் தோணுது. மாஸ்டர் அப்படி தான் புகழ்வாரு, நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இவன் சின்ன வயசுல இருந்து இப்படிதான், யார் புகழ்ந்தாலும் அப்படியே வெக்கப்பட்டுருவான். நீங்க கூட மாஸ்டர் கிட்ட தான் படிச்சீங்களா? ஆமா, நான் இவர்கிட்ட தான் படிச்சேன். அதனாலதான் இந்த அளவுக்கு பெரிய ஆளா இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறேன். இவன் பெரிய சினிமா டைரக்டர், ரைட்டர். டைரக்டரா? இதுவரைக்கும் நீங்க என்னென்ன படம் பண்ணிருக்கீங்க? இதுவரைக்கும் எது எடுக்கலங்க. இவன் கதை ஆரம்பிச்சா கன்னி தீவு கதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். முதல்ல பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொண்ணுக்கு என்னப்பா, செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்கா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எல்லா நல்ல குணங்களும் ஒரு பொண்ணு கிட்ட அமையாது. படிப்புக்கு படிப்பு இருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறா. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் ஒரே உருவத்துல வந்த மாதிரி. உன் மனசுக்குள்ள என்ன பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? நீ ஜெயிச்சுட்ட. இந்த பொண்ணு பாக்குறது எனக்கும் உங்களுக்கும் இல்ல, உனக்கும் எனக்கும். இனிமே எந்த அலையன்ஸ் வந்தாலும் கேன்சல் தான். போயிடுச்சு. ஆமா, நீ ஏன் இந்த அளவுக்கு மொக்கையா இருக்க? இது இன்டர்நெட் காலண்டா? இன்டர்நெட்ல மேட்ச் ஃபிக்ஸிங், மேரேஜ் மட்டும் கிடையாதுரா, அதுக்கு மேல நிறைய மேட்டருங்க இருக்கு. நீ என்னடா சரியான காட்டுவாசியா இருக்க? போன்ல ஒரு மெசேஜ் கூட பொண்ணு நேரம் வந்துடும் போட்டா. என்னடா இவன் கூட லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டானா? தோடா மதிப்புக்குரிய அப்பாவுக்கு அனைவருக்கும் நலம் என்று நினைக்கிறேன். என் மீதுள்ள கோபம் இன்னும் தணியவில்லை என்று தெரியும். ஆனால் நான் எங்கிருந்தாலும் உங்களுக்காக எப்போதும் பிரார்த்தனை செய்கிறேன். இவ்வளோ நாளாக நீங்கள் என்னை மன்னிக்காதது எனக்கு வருத்தமாக உள்ளது. என்றாவது ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வீர்கள். இப்படிக்கு உங்கள் மகள் திவ்யா. ஓய், நீ என்னடா? அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீ என்ன இங்க? என்கிட்ட எதுவும் மறைக்க வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ள வீடு தேடி தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு வேலையோட வந்திருக்கேன்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. உனக்கு மாஸ்டரோட பொண்ணை பிடிச்சி போய் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான் ஹெல்ப் பண்ணனே தவிர, இப்ப நீ திவ்யாவோட பேர்ல லெட்டர் அனுப்புறதும் மணி ஆர்டர் அனுப்புறதும் பார்க்கும்போது நீ ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ள வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. இதுவரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் நல்லதுதான் நடந்திருக்கு. ஆனா இப்ப உன்னால மாஸ்டரோட குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போதுன்னு எனக்கு தோணுது. எதுக்காக இப்படி பண்றேன்? உனக்கும் மாஸ்டரோட குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. இருக்கு சம்பந்தம், இருக்கு. நான் தான் அந்த வீட்டு மருமகன். திவ்யா திவ்யான்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த திவ்யா என் மனைவிடா. Yeah.
நீ அந்த மாதிரி கண்ணடிக்காதடி, எனக்கே ஒரு மாதிரி மூடா இருக்கு. நாமளே மட்டும் இறந்துருந்தானா அவ்வளவுதான். ஏய், நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுடி. ஆனா அங்க பஸ் நிறுத்த மாட்டானே. ஏன் நிறுத்த மாட்டான் மிஸ்டர் கண்டக்டர்? அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துல பஸ் நிறுத்துவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் வண்டி நிறுத்த முடியாதுமா, பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கும். ஸ்டாப்லயா? அங்க இருந்து 2-3 கிலோமீட்டர் நடந்து வரணுமே. நீ ரெடி டிரைவர் சார்? எஸ். டிரைவர் சார், ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு சாயந்தரம் கைலாசகிரி போலாமா? ஏன், உன் பாய் ஃப்ரெண்ட் வரன்னு சொல்லிருக்கானா? சீச்சி சீச்சினா, உன் பாய் ஃப்ரெண்ட் வந்தா நீ எங்களை விட்டுட்டு போயிடுவ. எங்களுக்காக நீ அவங்கிட்ட வர மாட்டேன்னு சொல்லிட்டு யாராவது ரோடு கிராஸ் பண்ணி விடுங்க ஐயா. ஐயா, யாராவது உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா, அம்மா, உதவி பண்ணுங்கம்மா. யாராவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. என்ன ரோடு கிராஸ் பண்ணி விடுங்க ஐயா. ஏ, ரோட கிராஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க, போய் ஹெல்ப் பண்ணலாமா? அவங்கள பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குடி, எப்படி ஹெல்ப் பண்றது? யோசிச்சுட்டு இருந்தா எதுவும் நடக்காது, வா போய் ஹெல்ப் பண்ணலாம். ஏமா, இப்படியா ரோடு கிராஸ் பண்ணுவீங்க? நான் பிரேக் அடிக்கலனா என்ன ஆயிருப்பீங்க தெரியுமா? என்ன பண்றது தம்பி, ரோடு கிராஸ் பண்ண இது தவிர வேற வழி தெரியலப்பா. சரி, அதானே உங்க ப்ராப்ளம், நான் உங்களை தூக்கிட்டு போறேன் வாங்க. உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் தம்பி. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கம்மா. ரொம்ப நன்றிப்பா. இங்க பாருங்க, இந்த நேரத்துல ரோடு கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு, யார்கிட்ட உதவி கேட்டிருக்கலாம்ல? என்னோட இந்த நோயை பார்த்து யாருப்பா எனக்கு உதவி செய்ய வருவாங்க? சரி, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே டிராப் பண்றேன். எனக்கு வீடு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லப்பா, நான் ஒரு அநாத தம்பி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் இருந்தும் அனாதியா இருக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ரோடு கிராஸ் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இதுக்கப்புறம் வாழ்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கான பதில கடவுள் தான்ப்பா சொல்லணும். கடவுள் எதுக்கு சொல்லணும்? நானே சொல்றேம்மா, உங்களை மாதிரி ஆளுங்க சந்தோஷமா வாழ்றதுக்காக மதர் தெரேசா ஹோம் இருக்கு, அங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்க உங்களை ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க. உண்மைதான் தம்பி, ஆனா அந்த ஆசிரமம் எங்க இருக்கோ என்னமோ, என்ன அங்க கொண்டு போய் யாருப்பா சேர்த்து விடுவாங்க? அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், வாங்க நானே கொண்டு போய் சேர்த்து விடுறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீ நல்லா இருப்ப. என்னடா நீ இவ்வளவு லேட்டு, சீக்கிரம் வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். Oh my god! சீக்கிரம் குதிங்க. குதிங்கன்னு சொல்றல்ல, எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் வெயிட் பண்றீங்க? எப்ப சாகணும்னு முடிவு எடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்ச கூட முடிவு மாறிடும். சீக்கிரம் குதிங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த இடத்துல இருந்து குதிச்சீங்கன்னா வெறும் கால் கை மட்டும் தான் போகும், ஆனா உயிர் போகாது. அங்க பாருங்க, அந்த உயரத்துல இருந்து குதிச்சீங்கன்னா கீழே விழுந்த உடனே உயிர் தானே போயிடும். எது பெஸ்ட், கால் கை போறதா இல்ல உயிர் போறதா? நாங்க தற்கொலை பண்ணிக்கிறது உங்களுக்கு காமெடியா இருக்கா? இல்ல, சம என்டர்டெய்னிங்கா இருக்கு. வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும், ஆனா சாகணும்னு நினைக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணி சாகடிச்சிரு. நாங்களும் வாழணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் எதுக்கு சாக முடிவு பண்ணீங்க? நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், அதை பார்த்தாலே தெரியுது. எங்க வீட்டு பெரியவங்க என் காதல ஒத்துக்கல. ஆம்ல தானே, நீ இதை சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, அப்புறம் அவ பின்னாடி சுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்ல வேண்டியது. உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்ட பொண்ண நீயே சாகடிக்க கொண்டு போற, இதுதானா உன்னை காதலிச்சதுக்காக நீ அவளுக்கு கொடுக்கற பரிசு? வேற என்னங்க பண்றது, வீட்டுல இருக்கிறவங்களை எதிர்த்து எப்படி வாழ்றது சொல்லுங்க? வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க. இவ்வளவு பெரிய உலகத்துல உங்க ரெண்டு பேரால வாழ முடியாதா? வாழணும்னு நினைச்சா வாழலாம். நீ அவளை உண்மையா காதலிச்சிருந்தா கூலி வேலை செஞ்சு அவளுக்கு கஞ்சி ஊத்திருந்தா கூட அவ சந்தோஷமா இருந்திருப்பா. அவளை வச்சுட்டு வாழறத விட்டுட்டு அவளை சாகடிக்க கூட்டிட்டு வந்திருக்க, உனக்குல ஒரு காதல் அவசியமா? வெல்டன் வெல்டன், இங்க பாருங்க சார், ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும்னு ஆம்பளையும் வெக்கப்படுற அளவுக்கு அழகா சொன்னாங்க. அவங்க சொல்றதை கேட்காம சாகணும்னு முடிவெடுத்தீங்கன்னா நானே உங்களை தள்ளி விட்டுறேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எனக்கு சென்னையில ஆஃபீஸ் இருக்கு, அங்க வேலை போட்டு தரேன், ஓகே தானே? நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது எப்படி சார் வேணாம்னு சொல்லுவேன்? ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ், எனக்கு வேண்டாம், அங்க சொல்லு. ரொம்ப நன்றிங்க. இட்ஸ் ஓகே. இவங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்கன்னு பயந்து நான் பதறி அடிச்சு ஓடி வந்தேன். நான் வர்றதுக்குள்ள அவங்க குதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது, ஆனா நீங்க அவங்க ரூட்லயே போய் அவங்கள காப்பாத்திட்டீங்க. உங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு, அவங்க கல்யாணத்துக்கு நீங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க ஹாப்பி, நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. என்ன சொல்றீங்க? உங்க இஷ்டம். ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. அக்கா எப்படி இருக்க? என்ன எப்படி இருக்க? ரோட்டீன் லைஃப், ரோட்டீன் ஜாப், ரோட்டீன் போர். எனக்கா
ரொம்ப அப்செட்டா பேசுற. இன்னும் செட் ஆகலடி. என்ன செட் ஆகல? லவ் செட் ஆகலடி. ஒரு சூப்பரான பையனை இப்பதான் பாத்து வச்சிருக்கேன். அவனை எப்படியாவது வளைச்சு போடணும். ஆனா லவ் டாக் இன்னும் ஆரம்பிக்கல. நீ இந்த கேவலமான விஷயத்த விட மாட்டியா? எதுடி கேவலமான விஷயம்? எந்த வயசுல எது செய்யணுமோ அதை அப்பவே செஞ்சிடணும். ஆமா, உனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் மாட்டலையா? பாய் ஃப்ரெண்டும் இல்ல, கிறிஸ்டின் ஃப்ரெண்டும் இல்ல. ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேச வேண்டிய பேச்சா இது? இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு ஜட போடவும் ஜாக்கெட் போடவும் சொல்லி கொடுத்தவன் நான். இப்ப லவ் விஷயத்துல நான் என்னமோ உனக்கு வேற யாரு ட்ரெயின் பண்ணுவா? இது பாரு, நம்ம லைஃப் நாம தான் டிசைட் பண்ணணும். ஒரு நல்ல பையனா பார்த்து லவ் பண்ண ட்ரை பண்ணு. என்ன வாய் திறந்தாலும் பேய் தான். வெறும் பேய் இல்லடி, காதல் பேய். இன்னொரு மேட்டர் சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். யாரு, அக்காவா? ஆமாப்பா. அவளுடைய அட்வைஸ் தாங்க முடியலப்பா. அவ என்ன சொன்னாலும் நல்லது தானடி சொல்லுவா. அது என்ன நீயே கேளு. ஹலோ, என்ன கொடுத்த லெக்சர்லாம் போதும். அப்பா வந்திருக்காரு, நீ அவர்கிட்டே பேசிக்கோ. பை. அம்மாடி திவ்யா. அப்பா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குட். நேத்து உன் லெட்டரும் மணி ஆர்டரும் வந்துச்சு. எதுக்காகமா அவ்வளவு பணம் அனுப்புற? எனக்கு இங்க என்னப்பா செலவு இருக்கு? அது சரி, நீ எப்பமா வர போற? இங்க வர்க் ரொம்ப ஹெவியா இருக்குப்பா. டைம் கிடைக்கும் போது வரேன். வேலை விஷயம்லாம் அப்புறம். முதல்ல உன் உடம்பு விஷயத்த நல்லா பாத்துக்க. அம்மாவோட தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. இது குடுக்கறேன். நான் பேசுறேன்ப்பா. ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்பெல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கேன். நீ வரும்போது எனக்கு கிரிக்கெட் பேட் வாங்கிட்டு வா. ஏய் ஸ்ரீகாந்த், நீ இன்னும் கிரிக்கெட் பைத்தியத்தை விடலையா? எப்போ வந்தாலும் சச்சின் டெண்டுல்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் தான்க்கா. அது என்ன உண்மைதான்? என்ன உரிக்கிறதுக்கு எங்க செல்ல புடிங்க? எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு? வேற எதுக்கு? ஆம்புலன்ஸ் வர வைக்கடா. நான் அடிச்சதுக்கு அப்புறம் இவங்களை தூக்கிட்டு போறதுக்குதான் ஆம்புலன்ஸ். அந்த பாவம் நமக்கு வேண்டாங்க. ரவுடிங்க கிட்ட கூட இவ்வளவு கனிவா? ரவுடி கூட மனுஷங்க. சீக்கிரம் பண்ணுங்க. என்ன? அட, கால் பண்ணுங்க. இந்த பையன்கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஏங்க, அவங்க கிட்ட காசு இருக்குமான்னு தெரியல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பில்லை பே பண்ணிட்டு வந்துறேன். பாய். யார் இந்த பெருச? நான் சூர்யாவோட ஃபாதர் பேசுறேன். ஏமா நம்பிக்கை இல்லையா? வந்தா அவங்கிட்ட கேளு. சாரினா அவங்கிட்ட சொல்லு. சூர்யா வீட்டுல இல்ல, வரும்போது சொல்றேன். போன வைடா. அடியாய், சாப்பாடு எடுத்து வைடி. ஏன் இன்னைக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? அவசரப்படாம என்ன பண்றது? பசி வயித்த கிள்ளுது. உங்க பையன் வராம தான் நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல? இவன் ஒருத்தன் டைமுக்கு சாப்பிட வரவே மாட்டான். ஓகே. ஹலோ, இஸ் இட் 9848122281? இந்த நம்பருக்கு நீங்க தான ஃபோன் பண்ணீங்க. நீங்களே கேக்குறீங்க. கோபப்படாதமா, அங்க சூர்யா இருக்கானா? நீங்க? நான் சூர்யாவோட ஃாதர்மா. டாடி டாடி. ஏய், சூர்யாவோட அப்பா. இப்ப பாரு, ஒரு கேம் விளையாட போறேன். ஏய் விடுங்க, உங்க அப்பா ஃபோன் பண்றாரு. உங்களை கை வைக்காதீங்க சார். அவர் இங்க இல்ல, கொஞ்சம் தூரமா இருக்காரு. செல்போன் வச்சுட்டு தூரத்துல நிக்கிறானா? செல்போன் அவங்க கிட்ட வச்சுக்கணும் தெரியவேனா? சும்மா இருங்க, மாமா திட்ட போறாரு. அங்கிள், அவர் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லணுமா? இங்க பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லு. என்ன அங்கிள்? பசியில வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அட்லீஸ்ட் சாப்பாடுக்காவது வருவானான்னு கேள. சாப்பாடுக்கா? அது என் கூட
சரி அங்கிள், அவரை நான் அனுப்பிச்சு விடுறேன். உங்களுக்கு பத்தி எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, அவர் வந்தோடனே ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிருங்க, பத்திட்டு இருக்கிறது அணைஞ்சு போயிடும். உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட அட்வைஸ் தேவையில்ல, அவனை உடனே வர சொல்லு. ஷியோர் அங்கிள். இன்னைக்கு சூர்யா வீட்டுல டாம் டூம் தீபாவளி தான், அவரை வீட்டு விட்டு அனுப்ப போறாங்க. என்னாச்சுங்க? முதல்ல சோத்த போடு. பையனும் வந்துட்டுமேங்க. சோறு போட போறியா இல்லையா? இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி கோவப்பட்டதே இல்லையே. பார்த்தல, இப்ப வரைக்கும் அவன் சாப்பிட வரல. அதுக்காக ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அவன் மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? அவன் மேல எனக்கு பாசம் இருக்கு, ஆனா அவன் பாசம் வேற எங்கயோ இருக்கு. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என் புள்ள அயோத்திய ராம. அயோத்திய ராம இல்லடி, அயோக்கிய ராம. எனக்கு சுத்தமா பசியல. எதுக்கு பசிக்கும்? அரை மணி நேரத்துல ரெண்டு தடவை சாப்பிட்டா எப்படி முடியும்? என்னப்பா வழக்கம் போல லூசு மாதிரி பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லணுமா? இப்பவே சொல்லணுமா? அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். முதல்ல சொல்லுங்க. போன் பண்ணா ஏன்டா எடுக்கல? போனா நீங்க எப்ப பண்ணீங்க? ரிசீவ்ட் கால்ஸ்ல இருக்கோம் பாரு. ஓ எஸ். என்னடா போன் மிஸ் ஆயிடுச்சா இல்ல மிஸ் கிட்ட போன் இருக்கா? ஜஸ்ட் a minute. டேய் வாத்தல, அயோத்திய ராமண்ணா. ஏய் ஏ மாமாடி, அத சூரியோட அப்பா. ஓ சொல்லுங்க அங்கிள். அங்கிள் இல்லங்க, நான் தான் சூர்யா. என்ன விஷயம்? என் செல்போனை கொடுக்காம போயிட்டீங்க. என்ன இப்படி சொல்றீங்க? உங்க போனை நீங்க மறந்துட்டு நான் கொடுக்கலன்னு சொல்றீங்க. நீங்க இப்படி சொல்றது பார்த்தா உங்க போனை நான் திருடின மாதிரில இருக்கு. சச்சா, நான் அந்த மாதிரி சொல்லுங்க. என் செல் உங்ககிட்ட தான இருக்கு. ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? ஆமாங்க, நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், அந்த போனை நீங்க அங்க கொடுத்துட்டீங்கன்னா. ஆமா, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னமோ அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். அங்க என்னமோ உங்க லவர் மாதிரி அத செய் இத செய் நீ ஏகப்பட்ட வேலை செய்ய வச்சிட்டீங்க. போனா போகட்டும்னு அட்ஜஸ்ட் பண்ண, இப்போ என்னமோ உங்க பொண்டாட்டி மாதிரி அங்க வா இங்க வான்னு சொல்லி அதிகாரம் பண்ண என்ன அர்த்தம்? ஐயோ, நீங்க தேவையில்லாம தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பேசாம நீங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் அங்க வரேன். நான் எங்க இருக்கேனோ அங்க வந்துவீங்களா? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி டெய்லி என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? நீங்களும் வர மாட்டீங்க, என்ன வர கூடாதானே? என் செல் எப்படி கைக்கு வரும்? யாருங்க அது? வேற யாரு? உன் மருமக தான். கேளு கேளு. ஹலோ, ரோட் கிராஸ் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோ, சூசைட் பண்ண போறவங்களை காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ, ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரியோ இல்ல, மிஸ் ஆன செல்ல கண்டுபிடிக்கிறதுக்கோ, செல்ல வச்சுக்கிற பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கோ கொஞ்சம் மூளை வேணும். ஹலோ ஹலோ, உங்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸியான வேலை. பிடிக்கிறேன் பிடிக்கிறேன். உங்களை எங்க பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேட்டல்ல உன் அயோத்தியராம எப்படி டபுள் மீனிங்ல பேசுறான்னு. அவ்வளோ ஈஸினா பிடிங்களா பாப்போம். ஓகே, நீங்களே இந்த சவாலை சொல்லும் போது உங்களை பிடிக்காம விட்டுருவேனா? பிடிக்கிறேன். என்னமா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாளா நீ நல்லவன் அறிவாளின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ அயோக்கியராமன் தான். அவரு சொல்றத நம்புறே நீ? எப்படி நம்பாம இருக்க சொல்ற? அவர் வாழ்க்கையில இப்பதான் ஒரு உண்மையை பேசிருக்காரு. அது இல்லம்மா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். நீ போய் முதல்ல மருமகளை கூட்டு வாப்போ. ஓஹோ, இவரு அப்படி குழப்பிட்டாரா? ஸ்ட்ராங்கா பிக்ஸ் ஆயிட்டோம். புடிச்சிருவோம் புடிச்சிருவோம்னு போன்ல சொன்னா பத்தாதுடா. அந்த பொண்ணு காலை பிடிக்கிறியோ இல்ல கைய பிடிக்கிறியோ, சீக்கிரம் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. நீ வா. இப்ப எப்படி அந்த பொண்ணை பிடிக்கிறது? ஏ மச்சி, விஷயம் தெரியுமா? நம்ம சந்திரோட ஃபர்ஸ்ட் நைட் டோட்டலா ஃப்ளாப் ஆச்சு. ஏ இடியட், நீ மனுஷன் தானே? உனக்கு அறிவு இல்ல? போன் மனசு தெரியுமாடா உனக்கு? போனை யார் எடுக்கறாங்க என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி மச்சான் ஃபர்ஸ்ட் நைட் ஊதிக்கிச்சு அப்படின பேசிட்டு இருக்க? இல்லக்கா, அதே மச்சான் போன் நினைச்சு பேசிட்டு நீங்க நடுவுல பூந்து பேசி. ஷட் அப், பைடா போன். ஐயோ, காலங்காத்தால ஒரு பொண்ணு கிட்ட வாங்கி கேட்டீங்கன்னு. இந்த வாட்டி கரெக்ட் நம்பர் அடிக்கணும் நம்ம. 9 8 4. ஏ மச்சி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தெரியுமா? நம்ம சந்திரோட ஃபர்ஸ்ட் டே டோட்டலா ஃப்ளாப் ஆச்சு. இத உன்கிட்ட சொல்லலாம் நினைக்கும் போது ஒரு பொண்ணு போன் எடுத்துட்டு. ஏய் போண்டா மூஞ்சி, திரும்பவும் நான் தான் வந்திருக்கேன், நீ சேம் நம்பருக்கு தான் போன் பண்ணிருக்க. நோ நோ, நான் கரெக்ட் நம்பர் தான் அடிச்சேன். போடா மடையா, நம்பர் போட்டா முதல்ல ஹலோன்னு சொல்லுடா. மச்சான் சொல்ற மடையா? இது ஏ மச்சான் நம்பர்ங்க. யாரடா உனக்கு மச்சான்? உன் அத்தை பையனா இல்ல தங்கச்சி புருஷனா? என்னங்க, எனக்கு அத்தை இல்ல தங்கச்சி. கோழி இல்ல குஞ்சும் இல்ல, அப்புறம் முட்டை எங்கிட்ட வரும்? அத்தையும் இல்ல தங்கச்சி இல்லன்னா மச்சா எங்கிட்ட வரும்? அவன் ஃப்ரெண்டுங்க. நான் அவன செல்லமா மச்சான் அப்படிதான் கூப்பிடுவேன். மச்சான்னு கூப்பிடு, அதுக்காக இப்படி கத்தாத. யாருங்க நீங்க? காலங்காத்தால போன்ல ராங் நம்பர்ல வந்து வாய்க்கு வந்து பிடிக்கல ஆகிறீங்க. ஏன் மச்சான் நம்பர் உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்க யாரு? உங்க பயோடேட்டா என்ன? பயோடேட்டா உனக்கு இருக்குடா பேக்கு. நேத்து வரைக்கும் இந்த போன் உன்னோட மச்சான் தான், ஆனா இன்னில இருந்து உன் தங்கச்சியோட தான். தங்கச்சியா? யார் இந்த எஃப்எம் தங்கச்சி? பேக்குங்கிறது ஒய்யாங்கிறது என்னென்னமோ சொல்லுது. கட்சியில் அண்ணாத்தான்னு வேற சொல்லுது. இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் யார் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆமாம், மச்சான் இப்போ எங்கே இருப்பான்?
இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாத்தையும் சென்னை பிரான்ச்சுக்கு அனுப்பிடணும். என்ன ரிஸ்க் எடுத்தாலும் சரி, ஆனா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் வந்தாகணும். ஏ மச்சி, இப்ப கச்சல நீ லைவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏய் இல்ல வாடா, எனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? நீ அதே சொல்றிய, நீ மோஸ்ட் திக்கஸ்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? அதானே என்னோட பேட் லக். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாடா. உன் செல்போன் எங்க? இதோ இருக்கு. புதுசு மாதிரி இருக்கு. குட் மார்னிங் சார். மார்னிங். ஆமா, புது போன் தான். நம்பர் நோட் பண்ணிக்கிறியா? ஓஹோ, அப்ப பழைய நம்பர் பர்சனல் நம்பர் ஆயிச்சா? ஏன்டா லூஸ் மாதிரி பேசிருக்க? இந்த மேட்டர் தெரியாம உன் பழைய நம்பருக்கு போன் பண்ண, யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு போன் எடுத்தன கலாய்ச்சிச்சு. கலாய்ச்சிட்டாளா? நேர்ல இருந்து செருப்பால் வச்சிருப்பா போல இருக்கு. அந்த அளவுக்கு என்ன லெப்ட் ரைட் வாங்கிட்ட வச்சு ஒரு பொண்ணு என்ன இந்த அளவுக்கு கலாய்ச்சது லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். விட என்ன வருத்தமா இருக்கா? என்ன வண்ட வண்டியா பேசினா வருத்தம் இல்லாம இருக்குமா? ஆமா, அந்த பொண்ணு விஷயத்தை ஏன் எங்கிட்ட மறைச்சேன்? இன்னும் கன்ஃபார்ம் ஆகலடா. ஏன் அவளை? ஒரு நல்ல விஷயத்தை பொண்ணை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா சினிமா தேட்டர் கூட்டிட்டு மாமா. பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நீ ரிலாக்ஸா இருக்கணும் தானே சினிமாக்கு வந்தோம். தே பாரு, சிஸ்டரை கண்டுபிடிக்கிட்டு என் பொறுப்பு. நீ நிம்மதியா படத்தை பாரு, அங்க பாரு பத்மபூஷன் சிரஞ்சீவி. கண்டிப்பா நீ என்ன திரும்பி பாப்ப, திரும்பி பாப்ப, திரும்பி பாப்ப. மாமா மச்சி, என் தங்கச்சி இந்த அளவுக்கு அழகா இருக்குமா? ஏய், இது பாம்பே பொம்மைடா, நம்மளது தஞ்சாவூர் பொம்மை. எங்க இருக்காளோ, என்ன செய்யறாளோ? ஏன் அதுக்கு அவ்வளவு யோசிக்கிற? போட போடு. போடலாங்கற? போட்டு தாக்கு. யார் இந்த நேரத்துல போன் பண்றாங்க? வேற யாரு? என் ஹீரோ தான். ஹலோ. என்னங்க, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க அத சொல்லுங்க. என்னங்க பக்கத்துல மியூசிக்லாம் கேக்குது, ஏதாவது சினிமா பாத்துட்டு இருக்கீங்களா? சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன படம்? ஐயோ, சொன்னோனே வந்துருவீங்களா? சரி, ஏதாவது க்ளூ கொடுங்க. 3 4 சினிமால ஹீரோ பேரு பவன் குமார், ஆனா டைட்டில்ல பரமசிவன் இருக்கும். அப்படினா சங்கர் தாதா எம்பிபிஎஸ்? எஸ். பரவாயில்லையே, பிரெயின் பக்காவா தான் வேலை செய்யுது. பிரெயின் மட்டும் இல்லைங்க, அதிர்ஷ்டம் கூட இங்கதான் வேலை செய்யுது. எதுக்கு இந்த சிரிப்பு? ஹீரோ நல்லா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப பக்கத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க. இம்பாசிபிள். இட்ஸ் பாசிபிள். டேய், அங்க பாடுறா. நானும் அதே சினிமா தான் வந்திருக்கேன். சிரஞ்சீவி சாரோட கருணையால நான் உங்களை கண்டுபிடிக்க போறேன். வாழ்க சிரஞ்சீவி. ஐயோ, நான் செத்தேன். என்னச்சடி, என் ஹீரோ கூட இந்த தியேட்டர்ல தான் இருக்கோம். அப்போ நம்ம சிஸ்டர் நாம கண்டுபிடிக்க போறோம். இப்ப புரியுதா? ஹைட்ட வச்சு மட்டும் ஒரு ஆளை இடப்பட கூடாது. வாய் மூடு, அவளை எப்படி பிடிக்கிறதுன்னு முதல்ல யோசி. அது ரொம்ப சிம்பிளான விஷயம் மாமா. இப்ப நீ ரிங் போடு, எந்த சைட்ல சவுண்ட் வருதோ அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போடு. அவுட் ஆஃப் கவரேஜ் வருதுரா? அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியவா? அப்படின்னா நம்ம அவளை கண்டிப்பா கவர் பண்ணி தான் ஆகணும். வாடா போலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? சீட்டு சீட்டா போய் தேடும் வா. சிஸ்டர், சிஸ்டர், இந்த கருப்பு சிஸ்டர். நான் தான் சொன்னா சூப்பரா இருப்பாங்க. இவரடா. நோ சிஸ்டர். ஐயோ, நம்ம கிட்ட தண்ணி வந்துட்டு இருக்கான். இதோட என் ஜோலி முடிஞ்சது. என்ன பேக்குன்னுவியா? சே, இது என் சிஸ்டர்ல. சிஸ்டர் மச்சான், இந்த சிஸ்டர். ஐயோ, என்னடா சொன்னே? ஏய், இது என் வைஃப் டா. சாரி சார், சிஸ்டர் தான் சொன்னா. அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? பெரிய விஷயம், சினிமா விட்டா எந்த கேட் இல்ல, அந்த கேட்ல தான் வரணும். ரெண்டு செக் போஸ்ட் வைக்கிறோம், நீ இங்க நான் அங்க. ஆமா, உன் சிஸ்டர் தான் நீ பாத்தே இல்லையா? அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பேன்? அது என்ன மச்சே, அழகான ஒரு ஃபிகரை பார்த்தா மச்சே அப்படின்ற நீ வந்து கண்டுபிடிச்சிரே. அவள்தான். குட் ஐடியாடா. ஓகே ஓகே. போங்க போங்க ஆண்டி, இது கொஞ்சம் பெரிய ஆண்டி. ஈவினிங் என்னடி, செக்கிங் ஆபீசர் மாதிரி டோர் முன்னாடி நின்னுட்டானுங்க. இந்த வயசுல மஞ்ச பூ வேற. தனியா இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு புக்கிங் இருக்கா? அந்த டைப் இல்ல. நீ என் டைப்பா? போங்க அக்கா. ஹலோ.
எனக்காக பெரிய பிளான்ல போட்டிருக்கீங்க போல. சும்மா விட்டுருவோமா? நாங்களாம் பெரிய ஆளுங்க. ஆனா கண்டிப்பா உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது. அதையும் பாத்துருவாங்க. இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்கலாம். என்ன பாக்குறது? நான் ஏற்கனவே தப்பிச்சே வெளியில இருந்துதான் பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு சீன்லாம் இல்லம்மா. சீன் இருக்கா சினிமா இருக்கான்னு சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க இல்ல. நீங்க ஒரு வேஸ்ட் முட்டா பையில செக்கிங் ஆபீசரா போட்டிருக்கீங்கல்ல, அவனை வச்சுதான் வெளியில வந்தோம். அதுவும் செல்லமா உன் முகத்துல தட்டிட்டு தான் வெளியில வந்தோம். ஒரு வேலையை நாமளே உசாரா இருக்கணும் போல. உண்மையாடா? இதை நான் முன்னாடியே பண்ணியிருந்தா நீ வருவே மாட்டியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீ வருவேன் கண்டிப்பாக தெரியும். வாட்டர், நீங்கள் தெரியாமல் தப்பாக தானே அடிச்சிங்க? இல்லை, கரெக்டாக தான் அடித்தேன். ஏங்க ட்ராமா பண்ணுறதாவ சைட் எஃபெக்ட் எனக்கா? நீங்கள் ட்ராமா தான் ஆடுறீங்கன்னு 99% எனக்கு தெரியும். ஆனால் அந்த 1% நிஜமாக இருக்கக்கூடாதுன்னு தான் பதறி அடிச்சு போய் இங்கே ஓடி வந்தேன். என்னங்க உங்கள் செல்? இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா? இப்போ இருந்த இந்த செல் உங்களோடது. இனிமே நான் எதுக்கீங்க? ஓகே. இப்பொழுது உன் காதல் என்னை நிழலாய் தொடர்ந்ததடி. இந்த கணம் தான் இருவர் மனமும் ஒன்று சேர்ந்ததடா. இந்த கணம் தான் நீயும் நானும் நாமாய் இணைந்ததடி. இந்த கணம் தான் எந்தன் விழிகள் பேச தொடங்கியது. இந்த கணம் தான் பேச நினைப்பதை விழிகள் சொல்கிறது. Thank you.
உன் காதல் ஊஞ்சல் ஆடுதடி. இந்த கணம் காதல் மலர் புது புது வாசனை வீசியதே. இந்த கணம் என் வாழ்வின் அர்த்தம் எனக்கு புரியது. காதல் கொடி போல் நான் மேனியில் பற்றி ஏறுகிறேன். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? பையன் ரொம்ப மரியாதையான பையமா, நல்லா படிச்சிருக்கான், நல்ல பொசிஷன்ல இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம சொந்தக்காரங்க வேற. சின்ன வயசுல இருந்தே அவனை தெரியுன்றதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே ஃபிக்ஸ் பண்ணேன். நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ப்பா? சம்மதம் வாங்கி சம்மதம் பண்ற குடும்பத்துல நீ பொறக்கல. நீ சொல்றத கேட்டு செய்யற அப்பா நான் கிடையாது. உண்மைதான்ப்பா, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருமா, நீ பிறந்ததுல இருந்து உனக்கு என்ன தேவையோ உன்னை கேட்காம அதை செஞ்சவன் தாமா உன் அப்பா. உன் படிப்பு வேலை எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தாமா நடந்தது. உனக்கு எந்த நேரத்துல என்னெல்லாம் தேவைன்னு தெரியல எனக்கு. உனக்கு எந்த மாதிரியான புருஷன் தேவைன்னு எனக்கு தெரியாதா? நீங்க சொன்ன எதையுமே நான் மீறினதில்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம இல்ல, ஆனா என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காருப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் ஒருத்தரை மனப்புறமா லவ் பண்றேன். அவர் இல்லாம நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ உன் விஷயங்களை நீ தனியாவே முடிவெடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்க கூடாதா? நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் அவருக்கு என் மனசை கொடுத்துட்டேன். அப்படின்னா உன் மனசுக்குள்ள நான் இல்லையா? என் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைன்றியா? இந்த காதல் கத்திரிக்கெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்கப்பா. என் எதிரில நின்னு பேசுறதுக்கே பயந்த என் பொண்ணு இப்போ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ கடைசியா உன் முடிவு என்னன்றத சொல்லு. உங்களை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு என்னைக்கும் தைரியம் கிடையாதுப்பா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலை செய், ராத்திரி முழுக்க யோசனை பண்ணி காலையில ஒரு நல்ல முடிவா சொல்லு. ராத்திரி முழுக்க யோசிச்சா நேரம் போகுமே தவிர என் மனசு மாறாதுப்பா. கண்டிப்பா மாறுமா, மாற்றம் தான் மாறாத ஒண்ணு. போய் தூங்க, காலையில பார்க்கலாம். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில சொல்ல. ராத்திரி முழுக்க யோசனை பண்ணல, என்ன முடிவு பண்ணிருக்க? ஒரு ராத்திரியில என் முடிவை மாத்திக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய தப்பு பண்ணலப்பா.
கடைசியா உன் முடிவு என்னன்னு சொல்லு. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டும்தான் பாருக்கு, இன்னொரு பதில் இருக்காது இல்லையாப்பா. அப்பா கிட்ட இல்ல, ஒரு டீச்சர் கிட்ட பதில் சொல்ற மாதிரி நீ பதில் சொல்லியிருக்க. நானும் உன்ன மாதிரிதான். உனக்கு அம்மா, தங்கச்சி, தம்பி, இந்த அப்பா நான் வேணும்னா நான் சொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா போ. இல்ல உனக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ முடிவு எடுத்துட்டினா அப்பா, என் வார்த்தைக்கும் என் முடிவுக்கும் மரியாதை கொடுத்து என்னை கௌரவமா வச்சுக்கிட்டா தான் நீ என் பொண்ணு. என் வார்த்தையை மீறி எப்ப நீ சொந்தமா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே என் பொண்ணு செத்து போயிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லா அப்பா அம்மாவும் எந்த இடத்த டார்கெட் பண்ணுவாங்களோ அதேதான் நீங்களும் டார்கெட் பண்றீங்க. இவ்வளவு நாளும் சொந்தமா நினைச்ச அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி இவங்களை எழுந்திர கூடாதுன்னு ஒரு நிமிஷம் நான் தப்பா யோசனை பண்ணி நீங்க சொன்ன ஆளு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வாழ்க்கை முழுக்க வேதனைப்பட வேண்டியிருக்கும். ஆனா இப்பவே நான் சரியான முடிவு எடுத்து எனக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னைக்கா இருந்தாலும் நீங்க என்ன ஏத்துக்குவீங்க. திரும்பவும் நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம். இந்த நம்பிக்கை என்னோடது இல்ல, உங்க ரத்தத்துல உள்ளது. அந்த ரத்தத்துல என்னைக்குமே பாசம் இருக்கு. அந்த பாசத்தை தான் நீ கொண்டுட்டியே. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நான் மாற மாட்டேன். மாறுவீங்க, காலம் உங்களை மாத்தும். உன் நம்பிக்கை உன்னோடது, என் நம்பிக்கை என்னோடது. நீ வெளியே போலாம். ஐயரே, என் மூத்த பொண்ணு செத்து போச்சு, பிண்டம் வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. கண்ணீரோட நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்காடா? இது என் வீட்டுல, என் வீட்டு ஆளுங்க நடத்த வேண்டிய சம்பிரதாயம். யாரும் இல்ல நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என் அம்மா அப்பா தான் இருக்காங்கல்ல. அத்த மாமாவை பத்தி சொல்லல, என் வீட்டு ஆளுங்களும் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இங்க பாரு திவ்யா, உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா என்னைக்காவது உங்க அப்பாவை ஏத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நான் சொன்னது நடக்கும். நீ பார்க்கதான் போற. இதுக்கு மேலே இதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா தூங்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நைட்ல இவர் அப்செட் பண்ணிட்டோமே. என்னங்க வீட்டுக்காரரு? ஆமா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், நான் எதுவுமே நினைக்கலையா? எதுவும் நினைக்கலையா? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட். நான் இல்லன்னு சொல்லியே? நான் இந்த கார்னர்லயோ நீங்க அந்த கார்னர்லயோ படுத்திருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஃபர்ஸ்ட் நைட்ல எவண்டி பாக்குறது? நீங்க அந்த பக்கம் திரும்பி படுத்தா நான் என்ன நினைப்பேன்? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீ தான் அப்செட்டா இருக்கல. நான் அப்செட்ல இருந்தா நீங்க தான செட்டப் பண்ணனும். செட்டப் பண்ணனுமா? ஆமா. அது எப்படி பண்றது? ஐயோ ஆண்டவா, உங்களை காதலிக்கிறேன்னு நான் தான் வந்து சொல்லணும். கல்யாணம் பண்றதுக்கும் நானே தான் வந்து சொல்லணும். இதுக்கு கூட நானே வந்து சொல்லணும். கிட்டவோயோ இந்த ரோசாவே. சேர வேண்டும் என்று கனவு நனவாகி என்னுடன்
சேர்த்திட என் கண்ணெதிரே நீயும் தோன்றினாய். நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அடடா பிரம்மனிடம் கோரிக்கை நான் வைத்திருந்தேன், கனவில் உன்னை சேர வேண்டும் என்று. நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அடடா பிரம்மனிடம் கோரிக்கை நான் வைத்திருந்தேன், கனவில் உன்னை சேர வேண்டும் என்று. உன் கால்கள் எனது கட்டில், இனி விரைவில் தேவை தொட்டி, நம் மகனை மடியில் வைத்து கொஞ்ச மனம் துடிக்குதே. கடந்த காலங்களோ நெஞ்சில் முல்லை குத்தும், பழசெல்லாம் மறந்துவிட்டான், வரும் நல்ல எதிர்காலமே. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அடடா பிரம்மனிடம் கோரிக்கை நான் வைத்திருந்தேன், கனவில் உன்னை சேர வேண்டும் என்று. அடடா பிரம்மனிடம் கோரிக்கை நான் வைத்திருந்தேன், கனவில் உன்னை சேர வேண்டும் என்றுதான். சேர்ந்து வாழ்ந்திட எனக்கு ஒரு வரம் கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும் நான் கூட வேண்டினே. உன்னையும் உங்க அப்பாவையும் என்னால சமாளிக்கவே முடியலடா. உங்க அப்பா உங்க அம்மாவுக்காக தாஜ்மஹால் கட்டிருக்காரு, இது வரைக்கும் என்ன கூட்டிட்டு போய் காமிக்கவே இல்லடா. ஆனா இன்னைக்கு நாம போய் பார்க்க போறோம். திவ்யா தூ வர. அடியே எழுதுறதுக்கு நிறைய இருக்கு, சீக்கிரமா எழுது. அவசரப்படாதீங்க, என்னங்க கிளம்பலாமா? என்ன திவ்யா இவ்வளவு லேட்டா வர? சும்மா டென்ஷன் ஆகாதடா, அவளை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வா. ஆமா அவளுக்கு நீங்க சப்போர்ட்டா? மாமா எதுக்கு இப்படி சொல்றீங்க? மாமாக்கு மருமக சப்போர்ட். மாமா நீங்களும் அத்தியும் வந்தா நல்லா இருக்கும். நாளைக்கு கிரக பிரவேசமா, செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. முதல்ல நீங்க போங்க, நாங்க அப்புறம் வரோம். சரி வர. டாடா சே டாடா சே ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கடா. ஒரு நிமிஷம், முதல்ல வலது கால எடுத்து வச்சு உள்ளவா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உன் கண்ணுல இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண. இதோட என் கடமை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்க வேண்டியது நீதான். இவன் பார்க்கவும் மாட்டேன், பார்க்கவும் விட மாட்டேன். என்ன கூப்பிடுங்க?
என்னடா? பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்குங்க. லைட் ஆஃப் பண்ணா இன்னும் அழகா இருக்கும். எப்ப போறோம் அதே நினைப்பு. பாத்துக்கடா ஒரு ரூம். ஹே இதான் ஒரு ரூம். எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குங்க. மேல பாக்கலாமா? போ போ போ. இந்த வீடு உனக்கு பிடிக்கிற மாதிரி கட்டணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்ல, அங்க பாரு பீச் வியூ எப்படி இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. இந்த ஏரியால இந்த வீட்டை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியா? ஏரியா கூட உனக்கு பிடிக்கணும்ல. இந்த இடத்துல பாத்தீனா சிட்டி ஃபுல்லாவே உனக்கு தெரியும். ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஏ இது கூட ரொம்ப அழகா இருக்கு. திவ்யா, பொண்டாட்டி செத்து போனா அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல அவங்க இறந்து இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும் போதும் எப்படி சந்தோஷமா இருக்கு மாதிரி நடிக்கிறீங்க? ச்சே, நான் போய் உங்களை தப்பா நினைச்சிட்டேனே. இல்ல, நான் அந்த குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கேன். அந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும். நீ நினைச்சதுல எந்த தப்பும் இல்ல. நீ கேட்டதும் நல்லதா போச்சு. என் மனசுல இருக்கிற பாரத்தை உன்கிட்டயாவது சொல்ல முடிஞ்சது. உன்னை தவிர இந்த வேதனையை பங்கிடுறதுக்கு எனக்கு வேற யாரா இருக்கா? Ah
சொப்னா ப்ளீஸ். அக்கானா எனக்கு உயிர். வீட்டுக்கு மணியாடுற வரும்போதெல்லாம் அவ எங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கானுதான் நான் இத்தனை நாள நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் என் அப்பா மனசு மாறி திரும்பவும் அக்காவ வீட்டுக்கு கூப்பிட வரேன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆசை கூட அக்கா போயிட்டாங்க. எனக்குள்ள இருக்கிற வேதனைய எனக்குள்ளே புதைச்சு வச்சிருக்கேன். திவ்யா இறந்து போன விஷயத்தை இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட ஏன் சொல்லல தெரியுமா? திவ்யா மேல நீ வச்சிருக்கிற பாசத்தினாலதான். ஆமா சொப்னா, இந்த விஷயம் மட்டும் உனக்கு முதலே தெரிஞ்சிருந்த. வேண்டான்னு சொன்ன பொண்ணே போனதுக்கு அப்புறம் அவன் கட்டிக்கிட்டவன் எனக்கு எப்படி சொந்தமாவான்னு அப்பவே வீட்டை விட்டு விரட்டியிருப்பாரு. அதுவும் இல்லாம என் திவ்யா ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம போயிருக்கோம். அவ ஆசை நிறைவேறணும்னா உங்க அப்பா எங்க பையனை அவரு பேரனா ஏத்துக்கணும். அது வரைக்கும் நான் யாருன்னோ திவ்யாக்கு என்ன ஆச்சுன்னோ யாருக்குமே தெரியக்கூடாது. பிளீஸ் சொப்னா. சரி, குழந்தைங்க யாரையா? நீ சார் த கிரேட் டைரக்டர் சுனில் சார பாக்கணும் சார். நீ இந்த அளவுக்கு மரியாதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாக்குறதுக்காக வந்த? உங்களே இல்ல சார், நான் டைரக்டர் சுனில் வர்மாவை பார்க்க வந்தேன். அந்த சுனில் வர்மா நான் தான். சரி சார், நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார். சொல்ல ஆசிடா, இன்னொரு தடவை தெளிவா சொல்லு பாப்போம். ஆர்டிஸ்ட். அட, முகத்துல ஸ்ப்ரே அடிக்கிறான். நீ சத்தமா சொன்னேனே சுனாமி வந்த மாதிரி இருக்கியா? அடுத்த வருஷம் நான் பாகுபலி 3 னே ஒரு படம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஏர் எஃபெக்ட்டுக்கும் ரெயின் எஃபெக்ட்டுக்கும் உன கூப்பிடுறேன். ஓடி வா. ஹலோ சூர்யா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. मंथலி மெயின்டனன்ஸ். தேங்க்ஸ்ங்க. அடடடடா, அழுதிட்டே இரு, அப்பதான் உன் தாத்தா உன்ன பாப்பாரு. அடடடா சூர்யா, அந்த குழந்தை ஏன் குழந்தை தாங்க? அப்போ எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு போல இருக்கு. முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வா. லட்சுமி, சூர்யாவோட குழந்தை. அப்படியா? ஏன்பா, உனக்கு கல்யாணம் விஷயத்தை இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. நீங்க எப்போ கேட்கவே இல்லையே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டதா சொல்வீங்களா? சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமே வரலீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சார். இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? குழந்தை ரொம்ப அழகா இருக்கு சூர்யா. குழந்தை ஒண்ணு மாதிரியா இல்ல அம்மா மாதிரியா? அம்மா மாதிரி. ஆம்பளை பசங்க அம்மா மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. வா வா வா, தடக்கண்ணா. சூ 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 சூ, சிரிக்கிறான் பாத்தியா? என்கிட்ட வந்ததும் சிரிப்பா இருக்கா உனக்கு? எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாரு. லட்சுமி, இவன் முகத்தை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. ஆமாங்க, தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்குல்ல. ஏய், ஏன் சரியா? உனக்கு எனக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. என்னங்க? என்கிட்ட கொடுங்க. இவன் அம்மா வரலையா? அம்மா இல்லைங்க. அதான் சாஃப்ட்வேர் ஸ்பெஷல் ட்ரைனிங்காக யூஎஸ் போயிருக்கா. போகும்போது பையனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. அதனால என்னப்பா, இங்க இவனுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கும் போது என்ன குறை வந்துரு போது? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அம்மாவே மறந்துடுவான். ஆஹ்,
தெரியாம அவங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா அவங்கிட்ட பாசத்தை காட்டுறாங்க. ஆனா நீ யாருன்னு தெரிஞ்ச நான் சங்கடத்துல அழுதுகிட்டு இருக்க. அழாதடா அழாதடா, உன்னை பாசமா பாத்துக்கிறதுக்கு அம்மா இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்க. இந்த நாள்ல இருந்து நான் உனக்கு அம்மா. ஒரே ஒரு தடவை அம்மானு கூப்பிடுறா, அம்மானு கூப்பிடுறா. அபார்ட்மெண்ட் செக்ரட்டரினு ஒரு வேலையை கொடுத்துட்டானுங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம பெண்டு கழுது. இந்த பசங்க கேரம் போர்டு ஆடிட்டு போர்டை இங்கேயே வச்சுட்டு போயிட்டானுங்களே. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. யாராவது ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆட்டம் போடலாம். ஆ, இந்த வாட்ச்மேனை கூப்பிடலாம். ஆனால் ஒரு பல்பு உடஞ்சி போயிடும். இவன் ஒருத்தன் குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருப்பான். ஏய், இந்த ரேடியோலேருந்து இவ்வளோ கேவலமான வாய்ஸ் வருது. என்னையா, இன்னைக்கும் பல்பு உடஞ்சிருச்சா என்ன? இப்போ வந்தேன். என்ன செக்ரட்டரி சார், தூக்கம் வரலீங்களா? சரி, நீனும் தூக்கம் போலியா? அதைத்தானே நானும் கேட்டேன். என்னையா கேட்டு பக்கமா நின்று பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, கேட்ல இருந்து யாரும் வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக. அப்படியா, சரி வா, நம்ம ரெண்டு பேரும் கேரம் போர்டு ஆடலாம். இந்த டைம்லயா? இந்த டைம்ல சன்னிலியான் கூப்பிட்ட கூட நான் வரமாட்டேன் சார். சூப்பர்ரா, நான் கூப்பிட்ட உடனே வரேன்னு சொன்ன பாத்தியா? நான் இப்ப சொல்ற மரியாதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு நான் 50 ரூபாய் சம்பளம் ஏத்தி தர போறேன். 50 ரூபாய் ஏத்துறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார, தேங்க்ஸ். சரி சரி, வா வா. இப்ப இந்த வீட்டுல எப்படி போறது? அட, என்னையா புலம்பிக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்ல, நீங்க இந்த ரேடியோ பிடிச்சிக்கங்களா, நான் கேட்ட மூட்டு வந்துடுறேன். ரேடியோவை நான் பிடிச்சிக்கணுமா? ஆமா, பாக்குறவங்க நான் பாட்டுறேன் நினைச்சுக்க போறாங்க. இருட்டுல உங்களுக்கு தெரியா தெரியல, அவ்வளவுதான். என்ன கலாய்க்கிற மாதிரி ஏதாவது சொல்றானா? வணக்கம், இது என்னையா குனிஞ்சு நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் ஸ்டிக்கு கீழே வந்துச்சு சார், தேடுங்கிறேன். சாரி, என் ஸ்டிக் சார். நீங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ஏதோ விக்கு பண்ணீங்களா? உண்மையா? உனக்கு எதுக்கியா விக்கு? பிரம்மாண்டமா முடி இருக்க. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. நாடகத்தில் நடிக்கும் போது விக்கு வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி எப்போவாவது நீ கேரம் போர்டு ஆடி இருக்கியா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஸ்போர்ட்ஸ் மேனு, அதுக்கு அப்புறம் தானே வாட்ச்மேனு. என்ன பிளாக் காயினை போட்ட? சரி விடுங்க, ஸ்ட்ரைக்கருங்க. இதுக்குள்ள ஏதோ இருக்க. ம் சார், இது பிளாக் காயினா? செக்ரட்டரி சார், இது ஒயிட் காயினா? எங்க கூட இது ஒயிட்டா? ஆ, இது ஒயிட்டா? சரி, நீ ஆடு. ஸ்ட்ரைக்கர் இப்படி கொடுங்க, ஸ்ட்ரைக்கர் கொடுங்க சார். ஐயா, கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன சார், நீங்க ஒழிச்சு வச்சு விளையாடுறீங்க? ஓஹோ, அம்மா நீ பெரிய ஆள் தான்டா. அதான் சாம்பியன். அப்படிதான். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன சார்? உனக்கு மாலை கண்ணு தான எப்போ தெரியும்? கண்டுபிடிச்சிட்டானே. நான் உன்ன மன்னிக்கணுமா? நான் எப்பங்க கேட்டேன் சார்? திரும்பவும் சாரிங்கிற? என்னங்க, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்க? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னது? உங்களுக்கு சுத்தமா காது கேட்காது. கரெக்ட்டா சொன்னேன். பாரு, கண்ணு தெரியலன்னா கூட வாட்ச்மேன் மாதிரி நல்லா நடிக்கிறையா? நீங்க மட்டும் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா, யார் எதை குறை சார், எல்லாம் கேட்ட மாதிரியே நடிக்கலையா? சூப்பர். கேட்டவன் கேனையா இருந்தா ஆப்பிள் ஐபோன் போனு கிலோ 5 ரூபான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த கேரம் போர்டோட தயவால இந்த ஆளுக்கு செவிடுன்னு உனக்கு குருடுன்னு தெரிஞ்சு போச்சு.
இது சுனில் சார் தானே? நீங்க ஒருத்தரா இல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல வேற யாராவது பின்னாடி இருக்காங்களா? இன்னும் யாருக்கு சொல்ல? எல்லாரும் கூட்டு சார். அவருக்கு காது கேட்காதுன்னு யாருக்கிட்டே சொல்லாதீங்க சார். நம்ம வாட்ச்மேன் தானே, அவன் குருடுன்னு யாருக்கிட்டே சொல்லிடாது. ஓகே கன்ஃபார்ம். அப்படி சொல்லணும்னா நீங்க ரெண்டு பேரும் டெய்லி எனக்கு 500 தரணும். ஓகே, என் வீக்னஸ்க்கு நான் உனக்கு கப்பம் கட்டணுமா? நீங்க சும்மா தர வேண்டாம், அதுக்கான ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாரு, பகல நீ இவருக்கு செவியில வேலை செய், ராத்திரியில இவனுக்கு கண்ணா நீங்க வேலை செய்யுங்க. அப்ப யாராலையும் உங்க ஊனத்தை கண்டுபிடிக்க முடியாது. சரி, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் கையை கொடுங்க பாப்போம். எனக்கு இல்லையா, நீங்க முதல்ல ரெண்டு பேரும் கொடுங்க. நிஜமா சொல்றேன், ரொம்ப காமெடியா இருக்குல்ல. ஒரு நிமிஷம் போயிட்டு வா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு சப்னா, என்ன விஷயம்? நீங்க என்ன காதலிக்கணும். குழந்தை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் உங்களை காதலிச்சேன். தப்பு தப்பா பேசுற நீ. என் அக்கா இருக்கும் போது நான் இப்படி யோசிச்சிருந்தேன், தப்புதான். இப்போ அக்கா இல்ல, குழந்தைக்கு அம்மா இல்ல, அதுக்காக தான் இவனுக்கு அம்மாவா இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இடத்துக்கு நான் வந்ததுல இருந்து உன் வீட்டில் இருக்கிறவங்களையும் உன் மேல தான் அதிக அக்கறை காட்டினேன். நீ என் மேல கோவப்பட்ட, நான் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கு காரணம் உன் அக்கா திவ்யா. என் கூட இருக்கும் போதெல்லாம் உன்னை பத்தி தான் அதிகமா சொல்லுவான். என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, குழந்தை மாதிரி எதுவுமே தெரியாதுன்னு வா. நீங்க தான் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வா. இதுவும் உன் அக்காவோட ஆசைதான். அதனாலதான் உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நான் உன்ன இல்ல யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் மனசுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ புரோக்கரால வர சம்பந்தம் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தம், பெரிய பொசிஷன்ல இருக்கிறான், நல்லவன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹாப்பியா இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன் பாரு சொப்னா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன் என் மேல ஏதாவது ஆசை வச்சிருந்தா அதை மறந்துடுன்னு. அதேதான் இப்பவும் சொல்றேன், என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. போ. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லடா. நீ என்ன அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டேனா இன்னும் உங்க அப்பா என்கிட்ட லாக் ஆயிருப்பாரு. நீயும் உங்க அப்பன மாதிரி பிடிவாதக்காரன் தான். என் இதயம் துடிக்குதையோ, ஐயையோ ஐயையோ என்னாச்சு, ஐயையோ எரிமலை உள்ளே வெடிக்கிறதே என்னாச்சு, ஐயையோ. Thank you.
காளி கலருத நீ ஐயோ, எனக்கேத்த பிகருத நீ ஐயோ, இதயத்தில் மலர்ந்து நிற்கும் ரோஸ் ஃப்ளவர் நீ ஐயோ. ஆசை அடங்கிடுமே இச்சென்று தாடி ஐயோ. அது லவ் லவ் லவ், அது லவ் லவ் லவ், இது சொல்ல துடிக்குதையோ. உன்னை பார்த்து ஐயோ மோகந்தான் முத்தி போச்சு ஐயோ, விரும்பி நீ தாடி இல்லன்னா திருடி போடுவே ஐயோ. உன்னோட பசிய போக்க ஐயோ, இருந்து நான் வைக்க மாட்டேன் ஐயோ, காலிதான் ஏற முன்னே ஒழுக்காய பேனா ஐயோ. ஆட்டம் அப்புறந்தான் ஆனாலும் ஒத்திகை பார்த்திடலாம். லவ் லவ் டாப் டாப், லவ் லவ் டாப் டாப், என் இதயம் துடிக்குதையோ. அது லவ் லவ் லவ், அது லவ் லவ் லவ், என்ன சொல்ல துடிக்குதையோ. ஐயையோ ஐயையோ என்னாச்சு ஐயையோ, எரிமலை உள்ளே வெடிக்கிறதே என்னாச்சு ஐயையோ. வாலவைக்கும் காதலுக்கும் ஜெய், வாலிபத்தின் ஆசைகளுக்கும் ஜெய். ஹாஹா, என்ன கிளவர் பாய், இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல. கரெக்டா சொன்ன சுனில், 25 இயர்ஸ், 25 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நெகட்டிவா இருந்த ஸ்டோரி இன்னிலிருந்து பாசிட்டிவா மாற போதா? யா, அந்த பாஸ் பேக் எனக்கு ஓபன் பண்றீங்களா? 25 இயர்ஸ், 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரவிந்த் சாமி மாதிரி ரொம்ப அழகா இருந்தேன். அப்படியா? இது அவருக்கு தெரிஞ்சதா செத்து இருப்பாருல்ல? ஃபிளாஷ் பேக் அப்படிதான் சொல்லணும். ஓஹோ, கண்டி பண்ணுங்க. அப்ப நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். லண்டன்லயா? அன்னைக்கெல்லாம் என்ன சுத்தி லேடிஸ் ஃபேன்ஸா இருப்பாங்க. உன்ன சுத்தியா? எஸ். அப்ப நான் ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக இந்தியாக்கு வந்திருந்தேன். அப்பதான் நான் முதல் முதல்ல ஐஸ்வர்யா ராய பார்த்தேன். என் இதயம் சரவடியை விட வேகமா வெடிச்சது. அதுக்கப்புறம் தான் அதிகமாயிடுச்சு. என்னது, சுகர? இல்ல, காதல். ஓஹோ, உங்க காதலாச்சுல்ல, அதனாலதான் சில்வர் ஜூப்ளி ஆடி இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் டீனேஜ் பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுறத பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவக்குள்ள இருக்கிற வெக்கம் என்ன ரொம்ப சந்தோஷப்பட வச்சுது. எனக்குள்ள இருக்கிற சம்திங் சம்திங்கும் அவளுக்குள்ள இருக்கிற சம்திங் சம்திங்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒருத்தர் ஒருத்தர் காதல் வச்சோம். பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அங்கதான் என்னோட காதல் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சது. என் காதல் துரதிருஷ்டவசமா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அண்ணன் அவளை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? இங்க இருந்து நான் சொல்லட்டுமா? சொல்லு. அந்த பொண்ண கூட்டிட்டு அவங்க அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு. நீயும் விடாம துரத்திட்டு அவங்க ஊருக்கு போனேன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க அண்ணன் ஒத்துக்கவே இல்ல. நீ விவசாயம் பண்ணி அவங்க அண்ணனை விட அதிகமா மகசூல் பண்ணணும்னு பந்தயம் வச்சாரு. அதுக்கு நீயும் சரின்னு சொல்லிட்டேன். கரெக்ட், எக்ஸாக்டா எல்லாம் கரெக்டா சொல்றியே. அதனாலதானே அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. என்ன ஆனாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒன் ஃபைன் டே. Hey, bye!
வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கங்க. வணக்கம் ஜோசியர் ஐயா. கடவுள் புண்ணியத்துல எங்க கல்யாணம் நடந்துருச்சு. இன்னைக்கு சாயங்காலம் எங்க சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னால உதவி செய்ய முடியாதமா? வேணா அவரை கூட்டிட்டு போ. அத கேக்க வந்தது அது இல்ல. சாந்தி முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் குறிச்சு கொடுங்க. அப்படியா, உட்காருங்க. அஞ்சு சோழியும் திரும்பி போச்சு. திரும்பிச்சனா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ராகு கேது சான்ஸே இல்ல. என்ன சரியா? நீங்க ஓடி வந்த நேரத்துல ராகு இருக்கான், நீங்க தாலி கட்டின நேரத்துல கேது சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த கிரகத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது நீங்க ரெண்டு பேரும் 25 வருஷத்துக்கு சேரவே கூடாது. நீங்க இங்கிலீஷ்ல நோன்னு சொன்னாலும் இந்தியில நைன்னு சொன்னாலும் ஜாதகம் மாறாது. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் இருப்பீங்க. சரி, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலனாலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாவது வாழலாம் இல்லீங்களா? பாக்கலாம், பேசிக்கலாம். ஆனா ஒரே ஒரு தடவை நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லன்னு சொல்லி சேர்ந்துட்டீங்கன்னு வைங்கோ, ஒரு ஆளு சுடுகாட்டுக்கு போக வேண்டியதான். பொத்திக்கிட்டு இல்லன்னா பத்திக்கிட்டு எரிய வேண்டியதான். ஜோசியக்காரன் சொன்ன அந்த நாள் இன்னையோட முடியுது. நாளைக்கு எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இதுக்காக தான் 25 வருஷமா வெயிட் பண்ணீங்களா? இப்ப போனது அப்பவே போயிருக்கலாம்ல. சி, நான் போல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், இங்க இங்கன்னு கிடையாதுரா. அம்மா அம்மான்னு சொல்லு. என்ன குழந்தடா நீ, என் செல்ல குட்டியில. டேய், இங்க இங்க கிடையாதுரா. அம்மா அம்மான்னு சொல்லு. என்ன குழந்தடா நீ, இதே பொண்ணா இருந்திருந்தா அம்மான்னு சொல்லிருக்கும் தெரியுமா? பிடிவாத காரண்டா நீ, கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. ஒரே ஒரு தடவை அம்மா தானே கூப்பிடுன்னு சொல்றேன். உங்க அப்பா என்ன என்ன கல்யாணம் பண்ணிருப்பான்ல. அப்பா, அப்படி கூப்பிடாத, நிறுத்திக்கோ. இனிமே அந்த வாயால் அப்படி கூப்பிடாத. இல்லப்பா, குழந்தை யாரு? யாரோட குழந்தை? தப்பு எல்லாம் உன் மேலதான் இருக்கு, உன் மனசுலதான் இருக்கு. உன் அக்கா என்ன தப்பு பண்ணாலும் அதே தப்பு நீயும் பண்ணணும்னு நினைச்சிருந்தீனா? இதுல தப்பு உன்னோடது இல்ல, என்னோடது. இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த தப்பு பண்ணல. பயமுடு. ஒரு பக்கம் உன் கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு, நீ என்னடா இந்த குழந்தைய அம்மான்னு கூப்பிட சொல்ற? இன்னொரு தப்பு இந்த வீட்டுல நான் நடக்கவே விட மாட்டேன் உன்ன. எனக்கே தெரியாது, அழிக்கணும் போட்டியோ தெரியல. என் பொண்ணு இன்னைக்கு கூப்பிட சொல்லுதுரா? தெரியுமா, உங்க பேரன்தான். உங்க பெரிய பொண்ணு பெத்து எடுத்த உங்களோட பேரன் தான் இவன். நீங்க அவமானப்படுத்தி மன உடஞ்சு நிக்கிறான் பாத்தீங்களா, இவன் தான். உங்க திவ்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணவன், அதாவது உங்க வீட்டு மருமகன். மருமகங்கிற ஸ்தானத்துல இருந்தா உங்க பொண்ணுக்கு வேலையும் கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணான். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்க பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தான். வருங்காலத்துல நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு பிக்சட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கான். ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் எதுக்காக இதெல்லாம் பண்ணோம்? உங்க மருமகங்கிறதுனாலதான் பண்ணான். என்னமா அப்படி பாக்குறீங்க? மருமகன் இருக்கான், பேரப்புள்ள இருக்கான், பொண்ணு எங்கன்னு பாக்குறீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அப்பன் தானே பொண்ணுக்கு கருமாறி பண்ணி வச்சான். இவர் மனசால சபிச்ச மாதிரியே கடைசியில் ஆயிடுச்சுமா. அவ எப்போ போய் சேர்ந்துட்டா? என்ன மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இனி உங்க இஷ்டம்.
இனிமே உங்க ஆசைப்படி யாராவது கூப்பிட்டு நல்லா கருமாறி நடத்துக. இதுக்கு மேல ஏன்டா இங்க நின்றுட்டு இருக்க? படிச்சவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? ஆனா இவரு படிப்ப சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இவருக்கு இருந்த அறிவு எல்லாமே போயிடுச்சு. டேய், பெத்த பொண்ணுக்கே கருமாறி நடத்தினவரு மருமகனை தூக்கி தலைமையில வச்சு கொஞ்சமா போறாரு. இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இனிமே கண்டிப்பா உனக்கு இல்லடா. வாடா. அக்கா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம். மனசுல ரொம்ப வருத்தத்தோட இருந்தோம். அக்கா எங்க இருந்தாலும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கிற சந்தோஷம் உங்க கண்ணில நான் பார்த்தப்பா, அக்கா இப்ப இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, அக்கா மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இது எப்படி இருந்தாலும் அக்கா இந்த வீட்டு பொண்ணுப்பா, அக்காவோட குழந்தை இந்த வீட்டு குழந்தை. அம்மா இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கா போனதுக்கு அப்புறம் மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம தான் குழந்தைக்காகவே அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு மனைவி வர போறவங்க குழந்தைய ஒழுங்க பாத்துக்கலனா குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான். அதனாலதான் மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு மனைவி ஆகுறதும் அம்மா இல்லாத அக்காவோட குழந்தைக்கு அம்மாவா நான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். அது தப்பாப்பா. ஒருவேளை அது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. என்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு கடைசியில் எனக்கே பாடம் கற்றுக் கொடுத்துட்ட. உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கடா மாஸ்டர். சூர்யா எங்க? கோத்திரம் சொல்லுங்க. பெடுபால கோத்திரம். பெடுபால கோத்திரம். பேரு? திவ்யா. திவ்யா. அன்னைக்கு என் சுயநலத்துக்காக உயிரோட இருக்கிற என் பொண்ணுக்கு நான் கருமாதி பண்ணேன். நான் செஞ்ச பாவத்துக்காக பாசமா குழந்தைக்கு சோறு கொடுக்க வேண்டிய அம்மாவுக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு பின்ன கொடுக்க வேண்டியதா போயிடுச்சுப்பா. நான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் லட்சுமி.
மாப்பிள்ள. ஆமாங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனா அவ காதலிச்சவனை கட்டிக்கணும்னு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. அந்த வேதனையை மறக்கிறதுக்காக சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிங்க, ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு குழந்தைக்கு தன்னை அம்மாவா நினைக்கும் போது எந்த அப்பாவா இருந்தாலும் கோவம் வருங்க. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தாலும் அதே தான் செஞ்சிருப்பேன். அதனால உங்க மேல எனக்கு மதிப்பு இருக்கே தவிர எந்த விதமான கோவமும் இல்லை, கோவமும் வராது. இதை யோசிச்ச உங்களோட நல்ல மனசு எனக்கு இல்லாம போயிடுச்சே. இவ்வளவு நல்ல ஒரு புருஷன் என் மகளுக்கு புருஷனாவும் எனக்கு ஒரு நல்ல மருமகனாவும் இருக்கிறது தெரியாம என் பொண்ணை நானே நிரந்தரமா விலக்கி வச்சுட்டேன். இன்னைக்கு உங்க வாயால என்ன மாமான் கூப்பிடுற தகுதியை கூட நான் இழந்துட்டேன். அப்படின்னு சொல்லாதீங்க மாமா. இப்போவது நீங்க என்ன மருமகனை ஏத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட மனசுக்குள்ளயும் இது நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா. சொப்னாவோட கழுத்துல நீங்க தாலியை கட்டணும். அவளுக்கு புருஷனா நீங்க திரும்பவும் எங்க வீட்டுக்கு மருமகனா வரணும். இப்ப வரைக்கும் நீங்க எந்த தப்பும் செய்யல, ஆனா இப்பதான் நீங்க தப்பு பண்ண போறீங்க சூர்யா. ஆமா மாமா, திவ்யா இறந்து போயிட்டான்னு நான் தனியா கஷ்டப்படுறேன்னு எப்போவாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? திவ்யா இறந்துட்டதா நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அவ எனக்குள்ளேயே இப்பவும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. என்னோட ஒவ்வொரு செயல்லையும் அவ மட்டும்தான் இருக்கா. உடலால இல்லைனாலும் உள்ளத்தால ஒன்னாதான் இருக்கும். எங்க குழந்தைய நீங்க பேரனா ஏத்துக்கணும். அவ செஞ்சது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். நீங்க என்ன மாப்பிள்ளன்னு எப்ப கூப்பிட்டீங்களோ அப்பவே அவ ஆசை நிறைவேறிடுச்சு. இனிமே மீதி இருக்கிறது சொப்னாவோட கல்யாணம் தான். அதுவும் நடந்துருச்சுன்னா அவளுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேங்கிற நிம்மதியோட சந்தோஷமா நான் இங்க வந்து போயிடுவேன். உங்க வார்த்தையை மீறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டில் நான் எடுத்தது மட்டும்தான் முடிவு. ஆனா இன்னிலிருந்து என் மாப்பிள்ள என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்க எல்லா முடிவு. நீங்க நினைச்ச மாதிரியே சொப்னாவோட கல்யாணத்தை நடத்துங்க. இன்னுமா ரெடி ஆகல, இப்ப முடிஞ்சிரும். சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது. நீ போ, இப்படி குடும்பம். நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? கல்யாண பொண்ணு சந்தோஷமா இல்லனா எந்த அலங்காரம் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். ஆ வணக்கம் ஆண்டி, என்ன பசங்க வரலையா? எங்களுக்கு குழந்தைங்க இல்லங்க. பசங்க இல்லையா? அங்கிள் என்ன வேலை செய்யறாரு? ரயில்வேல டிடி. அப்படி சொல்லுங்க, நைட் டியூட்டி, ஓவர் டியூட்டின்னு ஏகப்பட்ட டியூட்டி இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தான் இப்ப கட் பண்ணி விட்டுருக்கேன். பரவாயில்ல, குடும்ப குத்து விளக்கா தான் இருக்க. வணக்கம் வணக்கம், எங்க நீ எனர்ஜெட்டிக் கப்பல் அங்கிள். நீங்க ஆம்பளைங்க பக்கத்துல உட்காருங்க, ஆண்டி பொம்பளைங்க பக்கத்துல உட்காருவாங்க. யோ ராஸ்கல், 25 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்திருக்கோம், எங்களை பிரிக்க பாக்குறியா? அதுக்கு இல்ல அங்கிள், ஆண்டி ஆம்பளைங்க பக்கத்துல உட்காந்தா கூச்சப்படுவாங்கல்ல. அப்படிதான் நான் லேடிஸ் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன். ஓ டார்லிங், யா யா கம் ஆன் போ போ. கடைசில ஈவிடிசி சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட்டு கும்பு கும்புனு கும்ப போறாங்க. நல்ல குடி பச்சை தண்ணி. வாட்ச்மேன், எங்க வீட்டுக்காரங்க எங்க பாத்தீங்களா? இது காணுமா? ஆமா. ஆஹா, மைக்ல அனௌன்ஸ் பண்ணாலும் வேஸ்ட் ஆச்சு. என்னது இவரு செவடா? அப்புறம் எதுக்காக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தாள அடிச்சுக்கிட்டு இருக்காரு? நல்லா கேட்டா போ,
தலைவா, அவங்க எப்போ நிறுத்திட்டாங்க? நீங்க தான் நிறுத்தல. கரெக்ட்டா சொல்லையா, எவ்வளவு சூப்பரா வாசிக்கிறாங்கல. ஆனா அமலாபுரம் ஈனா இச்சாபுரம்னு சொல்லி சினிமாவை விட இவங்கதான் சூப்பரா வாசிக்கிறாங்க. அவங்க தியாகராஜ கீர்த்தி நல்லா வாசிச்சாங்க சொல்லுங்க. இனிமேலாவது இந்த செவட்டி மிஷினை வாங்கி வச்சுக்கலாம்ல. கரெக்ட்டா சொன்ன. இங்க பாருங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, எழுந்து வாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஐயோ, வாங்க எழுந்து. பொண்ணு அடிச்சுட்டு வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து. டேய், இந்த நேரத்துல கூட சித்தி விட மாட்டியா? வாங்க மாமா. நான் கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன் மாமா, இப்ப கூட உங்க முடிவை நீங்க மாத்திக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாம சீக்கிரம் போய் அங்க உட்காரு. சொல்றது புரியலையா? போ. எனக்கு எடுத்து சொல்லுங்க. பொண்ணுக்கு பிடிச்சவனை வேண்டான்னு சொல்லி நான் வாழ்க்கையில் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன். அவ எடுத்த முடிவுல எந்த தப்பும் கிடையாதுடா. ஆமாண்டா, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இது அவளுக்கு நியாயமாவே இருக்காது. ரொம்ப அநியாயம் பண்ண மாதிரி இருக்கும்டா. தயவு செஞ்சு யாரும் என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் பா, நல்லபடியா முடிவு எடுத்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல. என்ன பேசணும் தெரியாது உனக்கு? மாமா பாத்தீங்களா, நீங்க என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் இவன் என்ன விட மாட்டான். செல்லக்குட்டி, உங்க அப்பா ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நம்ம பந்தத்தை யாராலையும் உடைக்க முடியாது. எங்க அப்பா உங்க அப்பாவை மாத்திட்டாரு, உங்க அப்பாவை நம்மளால மாத்த முடியாதா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்க அப்பா மாறுவார். காலம் அவரை மாத்த நான் நம்புறேன். திவ்யாவோட கனவு இப்ப நிறைவேறிடுச்சு. ஸ்வப்னாவோட கனவு நாளைக்கு நிறைவேறலாம். நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட நாமளும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணலாம். அன்புடன், சத்யபாபு.